ಸ್ತ್ರೇಯಂ ಸದಾ ಪರಿಭವಗ್ನಮಪೀಷ್ಟದೋಹಂ ತೀರ್ಥಾಸ್ಪದಂ ಶಿವವಿದ್ವಿಂಚಿನುಕಂ ಶರಣ್ಯಂ ಪ್ರತ್ಯಾರ್ಥಿಕಂ ಪ್ರಣತಪಾಲಭವಾಪ್ತಿಭೂತಂ ವಂದೇ ಮಹಾಪುರಾ ತೇ ಚರಣಾರವಿಂದಂ ತ್ಯಕ್ತ್ವಾ ಸುದುಸ್ತ್ಯಜ ಸುರೇಪ್ಸಿತ ರಾಜ್ಯಲಕ್ಷ್ಮೀಂ ಸರ್ವಿಷ್ಟ ಆರ್ಯವಚಸಾ ಯದಗಾ ಮಾಯಾ ಮೃಗಂ ದೈತೈಪ್ಸಿತಮನ್ವಧಾವತ್ ವಂದೇ ಮಹಾಪುರಾ ತೇ ದಸೂನೂಂ ರಾಧಿಕಾಂಚ ಭಾವಯಂತಂ ಸದಾ ಹೃದಿ ವಂದೇಹಂ ಗುರುದೇವಂ ತಂ ಕೃಷ್ಣಪ್ರೇಮರಸಪ್ರದಂ ಹರೇ ರಾಮೇತಿ ಕೃಷ್ಣೇತಿ ನಾಮ ಸಂಕೀರ್ತನಂ ಸದಾ ಲೋಕಕ್ಷೇಮಾಯ ಕುರುವಂತಂ ಪ್ರೇಮಿಕಂ ಸದ್ಗುರುಂ ಭಜೇ ಕಲಯೇ ಸುಂದರಾಕಾರಂ ಸದೈಕ ಪ್ರಿಯದರ್ಶನಂ ಅಜ್ಞಾನನಾಶಕಂ ಮುರಳೀಧರಂ ಮೂಕಂ ಕರೋತಿ ವಾಚಾಲಂ ಪಂಕುಂ ಲಂಘಯತೇ ಗೇ ಪಿತೃಪಾತಮಹಂ ವಂದೇ ಪರಮಾನಂದ ಮಾಧವಂ ನಾಮ ಸಂಕೀರ್ತನಂ ಯಸ್ಯ ಸರ್ವ ಪಾಪ ಪ್ರಣಾಶನಂ ನಮಾಮೋ ದುಃಖ ಶಮನಃ ತಂ ನಮಾಮಿ ಹರಿಂ ಪರಂ ಸರ್ವತ್ರ ಗೋವಿಂದ ನಾಮ ಸಂಕೀರ್ತನಂ பகவானுக்கு த்ரியுகன் என்று பெயர். பாகவதம் பல இடங்கள்ல த்ரியுகஹா த்ரியுகஹா என்று சொல்றது. கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம் என்கின்ற மூன்று யுகங்கள்ல பகவான் பல்வேறு அவதாரங்களை செய்கிறான். அவதாரங்கள் பகவான் ஏன் பண்றான்? பகவான் அப்படிங்கிற பதமே ஸ்ரீமன் நாராயணன் தான். பகவான் கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம். பகவான் அப்படிங்கிறது நாரதரையும் பகவான் சொல்றோம், பகவான் சம்பு அப்படின்னு சங்கரரையும் பகவான் சொல்றோம். பக சப்தம் அவளுடைய பெருமையினால ஏகதேசம் கொடுக்கப்படுறது. ஏகதேசம் நூத்துக்கு நூறு பகவான், பகவான்ல 80% பகவான், 70% பகவான் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படிங்கிறதுனால பகவான் நாரதஹா அப்படிங்கிற சப்தங்கள், பக சப்தம் நிறைய பெரியவாளுக்கு உண்டு. அவாபா பாபாவுடைய குருநாதால பகவான் அப்படின்னு சொல்றது ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்தி வேதாத் விபாகினி அப்படிங்கிறதுனால குருதான் பகவான், பகவான் தான் குரு. அந்த நம்பிக்கை தான், அந்த குருவிடத்த இருக்கக்கூடிய நம்பிக்கை தான் முக்கியம் ஒரு சிஷ்யனுக்கு. பக அப்படிங்கிற சப்தம் எல்லா விதமான பெருமைகளும் உடையவன் அப்படிங்கிறது பகவான் அப்படின்னுட்டா சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன். அத பாகவதம் சொல்றது, பல அவதாரங்களை சொல்ற, மத்திய மத்ய கூர்ம வராகாதி அவதாரங்களை சொல்லி, ராமாவதாரம் உள்பட சொல்லி, ஏதே சாம்சகலா பும்சகா கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் அப்படின்னு சொல்லு. மற்ற அவதாரங்கள்லாம் குறையில்ல. அமிர்தத்துல ஒரு டிராப் அமிர்தம் சாப்பிட்டாலும் அமிர்தம் தான். அதனால ஒரு முகூர்த்த காலம் மத்ஸ்யாவதார மூர்த்தியா வந்து கடல்ல அந்த ராஜரிஷி சத்யவிரதன்னு பேர் அவருக்கு. மதுரையில ராஜாவா இருந்தார், நாராயணனுக்கு பெரிய கோவில் கட்டியிருந்தார். மதுரையில பெரிய நாராயணன் கோவில் இருந்தது அப்படின்னு சொல்றது, பிரளயம் வரப்போறது அப்படிங்கிறத பெருமாள் அவருக்கு சொல்லி, கவலைப்படாதப்பா என்ன நம்பு, நான் உன்னை காப்பாத்துறேன். எல்லா இடத்துலயும் மழை வந்து தண்ணி பொங்கறது சமுத்திரங்கள்லாம், இவர் கரெக்டா ஒரு பெரிய படகை வச்சு நிற்கிறார். மகாமத்ய மூர்த்தியா பெருமாள் வரார். என் அப்பனே சொன்னபடி வந்துட்டியப்பா அப்படின்னு உடனே அந்த படகனுடைய கயரை அந்த மீனுடைய வால்ல கட்டினா மீன் அவரை அந்த பிரளய ஜலத்துல இழுத்துன்னு போறார். இழுத்துன்னு போய் இவர் ஸ்தோத்திரம் பண்ண உடனே தானே குருவா இருந்து உபதேசமும் பண்றார். பட்டுன்னு வந்தார், ராஜாவை காப்பாத்தினார், உபதேசம் பண்ணினார், பிரளயம் அடங்கினோன்னு மறைஞ்சுட்டார்.
அப்படின்னா அவர் பகவான் இல்லையான்னா பகவான் தான், பகவான் தான். அவருடைய கல்யாண குணங்கள் நம்மளால அனுபவிக்க முடியலையே தவிர, ஆனாலும் பிரளயம்ங்கிறது எங்கேயோ இருக்குன்னு நினைச்சுக்காத. ராத்திரி படுத்துக்கிறியோன்னா படுத்துக்கும் பொழுது படுத்துக்கிறது தெரியறதே திடீர்னு நினைவு தப்புறது, பக்கத்துல இருக்கிறவா பேசுறதெல்லாம் கேக்குறது, ஆனா பதில் சொல்ல முடியல. தூக்கத்துல இருந்து முழிச்சுக்கிறியோன்னா அப்பயும் அந்த மாதிரி வர்றது இல்லையா? சிறு சில சமயங்கள் அது போலதான் இருக்குமா? சரீரத்திலேருந்து நம்ம ஜீவன் கிளம்பும் பொழுது அப்படி இருக்குமா? பிரளயம், பிரளயம்னா என்னன்னா எல்லாம் கலந்துக்கும், பஞ்சபூதமும் ஒன்னு ஒண்ணும் மிஞ்சி நிற்கும். அப்ப ஒன்னும் யாரும் உன்னை காப்பாற்ற முடியாது அப்படிங்கும் பொழுது நீ பண்ணின பஜனை உடனே உன்னுடைய சித்தத்துல நாராயணன் காட்சி கொடுத்து அவலப்படாத நான் இருக்கேன் அப்படின்னு உன்னை அவனிடத்துல உன் புத்தி போறா மாதிரி பண்ணுவான் அப்படிங்கிறது மத்ஸ்யமூர்த்தியினுடைய பெருமை. அதனால எல்லா அவதாரங்களும் பகவான் நரசிம்ம அவதாரத்துல பட்டுன்னு வந்து பக்தனை காப்பாத்தணும். நரசிம்மாவதாரத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, பயல அம்மா வயத்துலதான் பிறந்து வருவேன் நினைச்சியா தூண்லன்னு வருவேன், தூண் குட்டி போடுமா அப்படின்னா நான் நினைச்சா போடும், நான் நினைச்சா போடும் அப்படின்னு இவா சொல்ற சயின்ஸ் எல்லாம் அதெல்லாம் ஒரு குப்பையில தூக்கி போடு அப்படின்னு பண்ணிவிட்டார் இல்லையா? இன்னைக்கு சயின்டிஸ்ட் எல்லாம் சொல்றா தெர் இஸ் சம்திங் விச் இஸ் ஃபில்லிங் இன் திஸ் யூனிவர்ஸ் விச் இஸ் கால்டு மேட்டர், ஏதோ மேட்டர் இருக்கு, ஏதோ மேட்டர் இருக்குன்றால சயின்டிஸ்ட் அதான் சொல்றா, குவாண்டம் மெக்கானிக்ஸ் படிச்சவர் குவாண்டம் சயின்டிஸ்ட் எல்லாம் அவள் சொல்றா, பிசிசிஸ்ட் தான் சொல்றா மேட்டர் இருக்கு சார், அந்த மேட்டர் ஒரு இன்ச் விடாம இந்த உலகத்தை ரொப்பி இருக்கு அப்படின்னு சொல்றா இல்லையா? அந்த மேட்டருக்கு பேர் தான் விஷ்ணு, சர்வத்திர வியாபியதே இதி விஷ்ணு, அந்தர்பகிஷ்ட சர்வம் அப்படின்னு வேதம் சொல்றது. உள்ளும் வெளியிலும் எங்கும் நிரம்பி இருக்கக்கூடியதான ஒரு வஸ்து புரியாது. எப்ப புரியும்னா சங்க சக்கர கதாதாரியாய் கௌஸ்துபாங்கித வக்ஷசரனாய் ஸ்ரீகாந்தனாய் அந்த பிரபு சிரிச்சுண்டு சேவை சாதிக்கும் பொழுது மாமேகம் சரணம் ரஜ அப்படின்னு திருப்பதி பெருமாளா அனுக்கும் புரிஞ்சுட்டு சார். அவரை புரியல அப்படின்னா நீ 1000 குவாண்டம் மெக்கானிக்ஸ் படிச்சாலும் உனக்கு புரியாது, கட்டுறதெல்லாம் கடை. நீ அவரை புரிஞ்சுனுட்ட உலகத்துல எல்லா விஞ்ஞானம் சாஸ்திரம் ஏதத் சர்வம் ஜனார்தனா எல்லாத்துக்கும் ஆதாரம் யாருன்னா ஆதாரமா இருக்கிறவன் விஷ்ணு அப்படிங்கிறத யாரும் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிறதுக்கு அவனே குருவா இருக்கான் அப்படிங்கிறதுனால பகவான் அப்படிங்கிற சப்தமே கிருஷ்ணனுக்குதான், எல்லாரையும் பகவான் சொல்ல முடியாது. அதனால எங்க சத்குருநாதால் சிஷ்யா என்ன சொல்லுவா, பகவான்னாலே பாண்டுரங்கன் தான், பகவான்னு நீ வேற யாரையும் சொல்லப்படாது, பகவான்னா பாண்டுரங்கன். சங்கு சக்கரம் கதை பத்மம்லாம் வச்சு அதெல்லாம் தேவையில்லையா, அவனுக்கு தேவையில்லை. என்ன பண்ணணும்னா யார் போனாலும் இறுக்கி கட்டி பிடிச்சு விடுவான், கட்டி பிடிச்சு விட மாட்டான். அந்த அன்பு தான் பகவான் அப்படிங்கறத எப்படி காட்டுறதுன்னா அன்பு, அவனுடைய அன்பு கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம். அந்த பகவானுக்கு த்ரியுகன் த்ரியுகஹா த்ரியுகஹா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, நான் ஏன் அவதாரம் பண்றேன் அப்படிங்கறதையும் கீதையில பகவான் சுஸ்பஷ்டமா சொல்றான். எப்படி அவதாரம் பண்றேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அஜோபிசன் அவ்யஜாத்மா பூதானாம் ஈஸ்வரோபி சன்னு பிரகிருதினும் சுவாம் அதிஷ்டாய சம்பவாமி ஆத்மமாயா அப்படின்னு, நீங்கள்லாம் நம்ம எல்லாம் பிறந்து வந்தது மாயையினால பிறந்து, மாய அப்படின்னா கர்மா, கர்மா சொல்றா இல்லையா, நான் பண்ணின கர்மா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் மாய. இந்த மாயினால நம்ம எல்லாம் பிறவி எடுக்கிறோம், நமக்கு எல்லாம் பிறவி கர்மாவினால வருது. நாராயணனுக்கு என்ன கர்மா இருக்கு, நாராயணனுக்கு ஒன்றும் கர்மா இல்லையா, அவனுக்கு என்ன தலையில எழுதிட்டான், பிரம்மா நம்ம தலையிலாம் எழுதி விட்டார். அதே மாதிரி பிரம்மா போய் நாராயணன் தலையிலையும் எழுதி விட்டார் அப்படின்னா, அப்புறம் நாராயணன் பகவான் அப்படின்னு சொன்னது நாராயணனுடைய தொப்புள்ளேந்து பிரம்மா பிறந்தாருனா இந்த பிரம்மா போய் அவன் தலையில எப்படி எழுத முடியும்? அதனால இவர் அப்படி ஏமாத்துறாராம், அப்படி ஏமாத்துறேன் ஏமாந்துடாதே அப்படின்னு கீதையில சொல்றார். சம்பவாமி ஆத்மமாயையா, அந்த உனக்கு அப்படி ஒரு ஷோ பண்ணிட்டு வருவேனா, அத்தியந்த விடம்பரம் அப்படி ஒரு டிராமா போட்டு நான் வரும் பொழுது நீ ஏமாந்து விட,
வந்து நீ என்ன பண்ண போற? யதா யதாகி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரத அப்யுத்தானம் அதர்மஸ்ய சதாத்மானம் சிருஜாமியம். சிருஜாமியகம் அப்படிங்கிற பதத்தினால அந்த சக்தி, பகவானுடைய சக்தியானது பட்டுன்னு வெளிப்படும், பட்டுன்னு வெளிப்படும். எப்படி நம்ம ஒரு டேப் உடைச்சுன்னா அங்கிருந்து தண்ணி பீரிட்டு வருதோ, அது போல அந்த லோகத்துல ஒரு பேலன்ஸ், பகவானுக்கே பேலன்ஸ். கீதையில சமத்துவம் யோக உச்சதே, எதுவுமே பகவானுக்கு ஒரு பேலன்ஸ்டா இருக்கணும். பேலன்ஸ் தப்பிடுத்து அப்படின்னா அதை பேலன்ஸ் கொண்டு வர பொறுப்பு பெருமாளுக்கு. அது அவருடைய தமிழ் ராத்திரி குழந்தை அழுதுன்னா அம்மா தான் வருவாள். அது போல யாரோ அசுரம் வந்துட்டான் அடிச்சாங்க உதச்சாங்க அப்படின்னா ஏன் அந்த பிரம்மா வரக்கூடாதோ? அவர் தான் வரவே கொடுத்தார், அவர் தான் அவனுக்கு வரவே கொடுத்தார். இந்த சிவன் வரக்கூடாதுன்னா எனக்கு ஒண்ணும் தெரியாதுவா, சிவனேன்னு இருக்கேன், என்னையே அம்பிள் எழுக்கிறேங்கிறாரு. அப்ப இவர் மட்டும் ஓடி வரார், ஒவ்வொரு அவதாரமா மத்திய கூர்ம வராகங்கள் அவதாரங்கள்லாம் எடுத்து ஏன் காப்பாத்துறாருன்னா, காப்பாத்துற பொறுப்பு ஹரிக்கு இருக்கிறதுனால நான் வரேன். வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ரெண்டு வேலை தான், உங்க சாதுக்களை காப்பாத்தணும். ஓஹோ, தர்மத்தை ரட்சிக்கணும்னா யாரை ரட்சிக்கணும்? மாத்திர சமையல் என்ன நடக்கணும்னா அம்மா சுத்தமா இருக்கணும். நான் சமையலை காப்பாத்துறேன் சமையலை காப்பாத்துறேன்னு நீனே சமையல் பண்ணிட்டு இருந்தனா எவ்வளவு நாள் சமையல் பண்ணுவோம், ஆபீஸ் போக முடியாது. அதனால சமையல் பண்றவாளை காப்பாத்தணும் இல்லையா? அது போல தர்மத்தை யார் ரட்சிக்கிறாளோ அவ சாதுக்கள், சாதுக்களை ரட்சிக்கணும். இப்ப பகவானுடைய அவதாரத்தினுடைய முக்கிய நோக்கம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய, அந்த தர்மத்தை ஸ்தாபிக்கணும் அப்படிங்கும் பொழுது தர்மத்துக்கு முக்கியம் என்னன்னா சாதுக்கள், தர்மத்துல இருக்கக்கூடிய சாதுக்கள். சாதுக்களை காப்பாத்தணும் அப்படின்னு வரும்பொழுது முதல்ல தன் பிள்ளைய யாரோ ஒரு முரடனை அடிக்க வரான் அப்படிங்கும் பொழுது அந்த அம்மாவோ அப்பாவோ தன் பிள்ளைய போய் அணைச்சு இப்படி கொண்டு வந்துருவா. அப்பயும் கேட்காம அந்த முரடன் அடிக்க வரான் அப்படின்னா உடனே தடி எடுத்து அந்த முரடனை ஒரு அடியடி. அது போலதான் பகவானுக்கு இரண்யகசிபியோ ராவணனையோ அடிச்சு ஒழிக்கணும் அப்படிங்கறது அவருடைய முக்கிய குறிக்கோள் இல்ல. அவனை சாதுக்களை காப்பாத்தும் பொழுது, விபீஷணனை காப்பாத்தும் பொழுதோ, ஹனுமான காப்பாத்தும் பொழுதோ, லட்சுமணனை காப்பாத்தும் பொழுதோ அவன் திருந்த மாட்டேங்கிறான். ராவணனுக்கு அவ்வளவு ஹிதோபதேசம் பண்ணியும் சார்த்தவதாய ராவணா, ராமர் கையாலதான் தனக்கு வதம் அப்படின்னு அவன் சங்கல்பம் பண்ணிட்டு இருக்கிறதுனால அவன் அடிக்கிறதும் அவருடைய லீலையா. அவர் அவனை அடிக்கல அப்படிங்கிறது, அடிக்கணுங்கிற எண்ணம் இல்லை பெருமாளுக்குன்னு எப்படி தெரியறதுன்னா, விபீஷணன் சரணாகதியின் போது சுக்ரீவனை பார்த்து சொல்றார், விபீஷணோவா சுக்ரீவா எதிவா ராவண ஸ்வயம். சுக்ரீவா இங்கேருந்து மண்டையை சுரிஞ்சு அங்க போய் நிக்காத, அங்க விபீஷணன் வந்திருக்கான்னு நினைச்சிட்டு போயிட்டு அங்க பார்த்தா பத்து தல ஒருத்தன் வச்சுட்டு ஒருத்தன் நின்றுருந்தான் அப்படின்னா அவனையும் சேர்த்து அழைச்சிட்டு வா. அஸ்ய தத்தாமயம், அவனுக்கும் அபயம் நான் கொடுத்துட்டேன், நான் கொடுத்துட்டேன், இங்கேயே கொடுத்துட்டேன். யார் வழியா கொடுத்தேன்? அந்த பவர் ஆஃப் அட்டானியை உனக்கு கொடுத்துடுறேன். நீனே ராவணனை பார்த்து, ராவணா உன்னை பெருமாள் மன்னிச்சுட்டார், நீ தைரியமா வா அப்படின்னு அவன் அழிச்சுன்னு வந்துரு அப்படின்னு சொல்றார் விபீஷண சரணாகதி கட்டத்துல. அப்படின்னா அவருக்கு ராவணனை அடிக்கிறது முக்கிய எண்ணம் இல்லை. நிர்வயராய பிரசாந்தாய ஸ்வசுதாய மகாத்மனே பிரகலாதாய யதா துருஹேது அனிஷேபி வரோர்ஜிதம் ஸ்ரீ பாகவதம். எப்ப நீங்க வந்து எங்களை காப்பாத்து வேணாம், பிரகலாதனுக்கு என்னைக்கு துரோகம் பண்றானோ அன்னைக்கு உன்னை உதப்பேன் பயல அப்படின்னு பெருமாள் சொல்றார். அப்போ சாதுக்களை ரட்சிக்கணும் அப்படிங்கிறது முக்கிய தர்மமா இருக்கும் பொழுது அத வினாசாய துஷ்கிருதாம் அப்படிங்கிறது அவருக்கு முக்கிய பொறுப்பு இல்ல, அது அப்படி அமைஞ்சுடுற. அவளா வந்து பெருமாள்கிட்ட சிக்கிக்கிறா, அவர் முடிஞ்ச வரைக்கும் அவளை தப்பிப்போ தப்பிப்போ அப்படின்னாலும் எல்லாம் இந்த புத்திஸ் எல்லாம் வந்து விளக்கு வச்சு விழருது இல்லையா, அது போல பெருமாள் அப்படிங்கிற அக்னியில வந்து அந்த நெருப்பு பொறிகள் எப்படி விழருதோ அது போல வந்து விழருது. எல்லாரையும் பஸ்பம் வந்து இந்த பெருமாள் இப்படி பல்வேறு அவதாரங்களை பண்ணினாலும் கலியுகத்துல பகவானுக்கு அவதாரங்கள் இல்லை அப்படின்னு பாகவதம் சொல்றது. கலியுகத்தினுடைய கடைசியில, கலியுகம் முடிய போற சமயத்துல, கிருதயுகம் ஆரம்பிக்க போற சமயத்துல சந்தின்னு பேரு. இப்படி நம்ம சாயங்காலம் ஒரு அஞ்சே முக்கால்ல இருந்து ஒரு ஆறே கால் வரைக்கும் சந்தியாகாலம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது போல யுக சந்தி. ஒரு யுகத்துக்கு இப்ப 432,000 வருஷம் கலியுகம், அதுல 4 மடங்கு கிருதயுகம். அப்ப கலியுகம் பூர்த்தி ஆகிற சமயத்துல ஒரு 400 வருஷம், ஆரம்பிக்கிற ஒரு 400 வருஷம் சந்தி, இல்ல இதுல 200 வருஷம், அதுல ஒரு 200 வருஷம் சந்தி. அந்த சமயத்துல பெருமாளுடைய அவதாரம் நடக்கும் கலியுகத்தினுடைய பூர்த்தியில.
தாமிரபரணி ஆற்றங்கரையில திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல சம்பள கிராமம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தை சொல்லியிருக்கார். அதுல விஷ்ணு எஸ் எஸ் என்கின்ற ஒரு பிராமணோத்தம் இருக்கு. புத்திரனாக பிறப்பேன், ஒரு குதிரை மேல ஏறி ஆயுதங்களோட பூமியை வலம் வந்து பூமியை அழிக்கக்கூடிய திருப்தர்களை ஒழிப்பேன் அப்படின்னு இருக்கு. கடைசியில வரப்புறாருன்னு பவிஷ்யத்து புராணம் தான் தவிர இனிமே நடக்க போறது ரிஷிகள் சொல்றா. அதுக்குள்ளேயே சில பேர் கல்கி பகவான் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஊர்ல அந்த பகவான் வர்றதுக்கு இன்னும் டைம் இருக்கு. இப்பதான் 5500 ஆயிருக்கு, கலியுகம் ஆரம்பிச்சு. இன்னும் 427,000 கலியுகம். கலியுகம் எவ்வளவு இருக்கு? மொத்தம் 432,000, 4,32,000 இயர்ஸ் கலியுகா. அதுல வி ஆர் ரஃப்லி வி ஹவ் கிராஸ் ஒன்லி 5,500 இயர்ஸ். சோ களி முத்து எடுத்து களி முத்து எடுத்துங்கிறாங்க. களி முத்து எடுத்து களி இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. களி இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. அப்ப அப்படின்னா நம்ம எல்லாம் வந்து கொஞ்சம் லக்கி தான், கலியுகத்துல ஆரம்பத்திலே வந்துட்டோம் அப்படின்னு சொல்ல. கலவு கலு பவிஷ்யந்தி நாராயண பராயணா. அதனால பாகவதம் சொல்றது கிருதாதிஷு பிரஜாராஜன் கலாவிச்சந்தி சம்பவம் கலவு கலு பவிஷ்யந்தி நாராயண பராயணாக. கலியில பகவானுடைய அவதாரம் இல்லைன்னு செய்ய கவலைப்படாதீங்கோ. பகவான் வந்தா செறிப்பிட்டு வரமாட்டான். ஏன் செறிப்பிட்டு வரமாட்டான்? ஏன் அப்படின்னா கிருத யுகம்னு ஒரு யுகம் பிரகலாதம் இருந்தார் இல்லையா. அப்ப தேவலோகம்னு ஒண்ணு தனியா இருந்தது, அசுரலோகம்னு ஒண்ணு தனியா இருந்தது. தேவலோகத்துல தேவேந்திரனுமா, அசுரலோகத்துல இரண்யகசிபுருமா, இல்ல இரண்யாட்சன்றமா, இல்ல இரண்யாட்சன் அவளை தேடிட்டு போனான். தேவலோகத்துக்கே தேடின்னு போனான், பிரம்மலோக பரியந்தம் போனான். போன போய் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்தான் இல்லையா, திக்விஜயம் பண்ணான்னு பாகவதத்துல இருக்கு. அப்ப தேவலோகம் அசுரலோகம் தனித்தனியா இருக்கு. அவ அவளுக்கு தனித்தனி வீடு கட்டிட்டு இருக்கா, இவா அங்க போகமாட்டா, அவ இங்க வரமாட்டா, அவளுக்கு தனி குரு, இவாளுக்கு தனி குரு. சரி, அடுத்த யுகத்துல என்னடா ஆச்சு அப்படின்னார். ஒரே கான்டினுக்குள்ளேயே பாரத பரத கண்டத்துல ஸ்ரீராமச்சந்திர பிரபுடைய அவதாரம், லங்கை அப்படிங்கிற பக்கத்துல இருக்கிற தீவுல ராவணனுடைய ஒரு ஜனனம் அப்படி இருக்கான். இங்கேந்து இவர் சேது பண்ணிட்டு அங்க போய் அவனை அடிக்கிறார் இல்லையா. அதுக்கு அடுத்த அவதாரத்துல என்னடா ஆச்சுன்னா ஒரே பக்கத்து பக்கத்து ஊர். இவன் கம்சன் எங்க இருக்கான்? மதுரால இருக்கு, அங்கேயே பிறக்கிறான். கிருஷ்ணன் எங்க இருந்தான்? அங்கேருந்து 11 கிலோமீட்டர் கோகுலத்துக்கு தான் இருக்கும். பிறந்து ராத்திரியோட ஓடி போட்டாங்க கிருஷ்ணன். சோ இப்படி யுகங்கள் இம்ப்ரூவ் ஆக இம்ப்ரூவ் ஆக என்ன ஆகுது அப்படின்னா அசுரனுக்கும் தேவனுக்கும் உள்ள கேப் குறைஞ்சுட்டே இருக்கும். அசுரனும் அப்பனா என்ன, கலியில என்னன்னா ஒரே ஆளே அசுரனாவும் இருப்பான் தேவனாவும் இருக்கும். கார்த்தால் எழுந்து பட்டப்பட்டா விபூதி போட்டு பண்றான், ஆபீஸுக்கு போனா வேற துஷ்ட காரியங்கள்லாம் பண்றான், சாயங்காலம் வந்தா இவரா அப்படின்னு இருக்கான். அந்தந்த மாதிரியான செயல்களை அவர்கள் செய்யறா இல்லையா. அப்ப ஒரே ஆள் என்ன சார் நீங்க, அது இது பிசினஸ் சார். அது என்னன்னா அது தனி, அது உபன்யாசம், அது உபன்யாசம். இது என்னன்னா இது பிசினஸ். ஓஹோ, அப்ப நீங்க சொல்லிடுங்க, நீங்க எப்ப பாகவதரார்கள் எப்ப ஆபீசரார்கள் சொல்லிடுங்கோ, அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க ஆசீர்வாதம் வாங்கிக்கிறோம்னு சொல்ல முடியுமா என்ன? எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்க வேண்டாமா? அந்தரங்கமா ஆள் மாறக்கூடாது இல்லையா, அந்தரங்கமா ஒரே ஆசாமிதான் இருக்கணும். என்ன வேஷம் வேணா போடு, நீ என்ன கையெழுத்து வேணா போடு, யாதானும் தொழில் செய்வோம், யாதும் அவள் தொழிலா வயசு எல்லாம் தெரிய உதர நிமித்தம் பகுகிருத வேஷகான்னு ஆச்சாரியா. இது எல்லாமே என்னடான்னா பயத்துக்காக இவ்வளவு கோமாளித்தனமும் ஏன் பண்றேன்னா இவ்வளவு வயத்துக்காக, இதுக்காக தானே மொத்தம் அவனுக்கு அடிமைப்பட்டு கிடக்கும். நாராயணன் அதை கவனிச்சுக்க மாட்டானா இல்லையா? கல்லு ஒண்ணு படைச்சு கல்லுக்குள்ள ஒரு பூஞ்சி தேரைய வச்சு அதுக்கு ஆகாரம் கொடுக்குறான். பூமிக்கு அடியில எறும்புகள் எல்லாம் வாழறது, புத்துக்குள்ள இருக்கு. மழை வந்தா நமக்கு கூட வந்து சாப்பாடு கிடைக்க மாட்டேங்கிறது, கடையெல்லாம் போட்டு ஓடி போடுறோம். அந்த எறும்பு தரையை குத்தி பார்த்தா அது வாயில ஒரு அரிசி வச்சுன்னு உட்காந்துட்டு யோசிச்சு பாரு, எலியெல்லாம் நைசா கொண்டு போய் பதுக்கி விடுறது வலையில, அதுகளுக்கு தெரியறது. இப்ப எல்லாருக்கும் ஒரு சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட் அவன் தானே கொடுத்துருக்கான். அவன் உன்னை காப்பாற்ற மாட்டானா? எப்ப உன்னை படைச்சுட்டானோ அப்ப உன்னை காப்பாத்துறதுங்கிற பொறுப்பு அவனுக்கு இருக்கோ. நம்ம பண்ற தப்பு என்ன அப்படின்னா நம்மளை நாராயணன் காப்பாற்ற மாட்டான்னு நினைச்சு நம்மளே ஒரு ஏற்பாடு பண்ணிக்கிறோம் இல்லையா, அதுதான் இருக்கிறதுலே பெரிய
அசட்டுதான், இருக்கிறதுலே பெரிய அசட்டுதான், பெரிய அசட்டுதான். கூரத்தாழ்வான் ஒரு பெரியவர் இருந்தார். அவர் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல ஸ்ரீராமானுஜருடைய சிஷ்யர், பிரதம சிஷ்யரா இருந்தார். அவர் பெரிய அன்னசத்திரம் நடத்தினார். ஒரு சந்தர்ப்பம், பெருந்தேவி தாயார் கூரத்தாழ்வானுடைய செல்வத்துக்கு குறைவுண்டோ அப்படின்னு சொல்லிவிட்டா. ராத்திரி பூரா சாப்பாடு போடுவாளாம் அன்னசத்திரத்துல. அது அவரை அவருக்கு ஒருத்தர் திருக்கட்சி நம்பிகள்னு ஒரு பெரியவா, இன்னொரு பெரியவா, பெருமாளும் தாயாரும் பேசுறத கேட்டுட்டு உங்களிடத்துல வந்து சொன்னார். கூரத்தாழ்வான் சொன்னார், தாயாரு போட்ட பிச்சை குபேரன் குபேரனா இருக்கிறது, தாயாருடைய பிச்சை இந்திரன் இந்திரனா இருக்கிறது இல்லையா, விஸ்வாமரேந்திரபத விப்ரம தானதட்சம் அப்படிங்கிறார் ஆச்சாரியார். அவாவா, இன்ஃபேக்ட் பெருமாளே பெருமாளா இருக்கிறதுக்கு யாரு காரணம்னா அவர் ஆச்சாரியாருடைய கருத்து என்னன்னா இந்த தாயார் தாங்கிறார் இல்லையா. அகலுகில்லேன் இறையும் என்று அலர்மேல் பங்கை உரை மார்பான் அந்த தாயாரை உட்கார்ந்துக்கலன்னா அவன் வைகுண்டம் இருக்கிற பார்ஷதாளுக்கும் பெருமாளுக்கும் என்ன வித்தியாசம்? இப்ப பெருமாளை ஸ்ரீயப்பதின்னு காமிச்சு கொடுத்ததே தாயார். தாயாருக்கு அப்பேற்பட்ட தாயார் பெருமை சொல்றாரு. யார் தாயாரா இருக்கிறதுனால அவர் புருஷோத்தமனோ அப்படிங்கிறார், பெருமையெல்லாம் அங்க கொடுக்கிறார். ஆள வந்தார் அவ பட்டர் முதலிய பெரியவாள்லாம் தாயாரதான் முதல்ல தூக்கி வச்சுக்கிறா. என்ன காரணம் அப்படின்னா தாயார் கிருப்பருந்தா போதுங்கிறா. அலமேஷா பரித்ராதும் ராட்சசியோ மகத்தோ, ராமாயணம் அதுதான் சொல்றதே. அலமேஷா பரித்ராதும், ராட்சசிகளுக்கு எல்லாம் சீத அபயம் கொடுத்துட்டானா, ராமர் அபயம் கொடுக்க தேவையில்லை. ஏன்னா சீத கையெழுத்து போட்டாச்சுன்னா ராமர் போட்டாச்சுன்னு இருக்கும். ஸ்ரீராமரிடத்துல பெருமாட்டை மட்டும் கையெழுத்து வாங்கிட்டு இருக்கேன், தாயார்ட்ட கேட்டேனே தாயார்ட்ட இன்னும் வாங்கலையே அப்படின்னா போச்சு. ஏன்னா முடிவு மாத்தினாலும் மாத்திருவோம், அப்பேற்பட்ட ஒரு பெருமை தாயாருக்கு இருக்கு அப்படின்னு சொல்றா இல்லையா. அது போல அந்த தாயார், அந்த தாயாருடைய கிருப்பையிலான நான் சௌக்கியமா இருக்கேன். நீ காரு பங்களா உத்தியோகம் எதுனாலும் தாயார் கூட்ட பிச்சை தானே. அப்ப அந்த அந்த தாயார் நம்மளிடத்துல இருக்கிற பணத்தை பார்த்து இவன் பணத்துக்கு குறவுண்டோ அப்படின்னா, என்னுடைய பக்திய தாயார் பார்க்கல, என்னிடத்துல குருபக்தி இல்லை. தாயார் மெச்சற அளவுக்கு என்கிட்ட குருபக்தி இல்லையே, ஆச்சாரிய பக்தி என்கிட்ட இல்லை. அதனால இந்த செல்வத்தை நான் நீக்கிறேன், இந்த செல்வத்தை நீக்கல நான் நீங்கிறேன். அதனால அவர பெரியவாள் எல்லாம் சொன்னா, நீ வேப்பா சொத்தெல்லாம் இப்படியே விட்டுட்டு போறே, யாருக்காவது பங்கு போட்டு கொடுத்துட்டு போனான். அவர் சொன்னார், என்னோடது இல்லைங்கிறே அப்புறம் பங்கு போட்டு கொடுங்கிறேங்கிறார். அவர் அப்படியே ஆண்டாள் அம்மையாருன்னு பார்த்து மாமி அழகின்னு இறங்கினார். அந்த மாமி அந்த காலத்துல எல்லாம் பெரிய பணக்காராளாம், அவள்லாம் பெரிய மிராஸ்தார். மிராஸ்தார்னா சாதாரண மிராஸ்தார் கிடையாது, ஆயிரக்கணக்கான வேலி நிலம் உள்ளவாவும். அதனால அவள்லாம் அந்த அரிசி கார்த்தால ஓலை வைக்கிறா இல்லையா, அதுக்கு வந்து தங்கத்துல இது வச்சிருப்பான், படின்னு சொல்லுவான், தங்கப்படி. நித்தியம் ஆத்திர உபயோகப்படுத்துறதே தங்கத்தினால ஆன பாத்திரத்தை உபயோகப்படுத்தும். அதுக்கப்புறம் வெள்ளியில உபயோகப்படுத்தினா இப்ப எல்லாத்தையும் அபேஸ் பண்ணி ஏதோ எவர் சில்வர் வச்சுருந்தா, இப்ப அதெல்லாம் பீங்கா வச்சிருந்தா கேட்டா நாகரீகம்ங்கிறான். இதுதான் நாகரீகம்ங்கிறான், தெரியல எது நாகரீகம்னு தெரியல எனக்கு. நிறைய விஷயம் இருக்கு, வெள்ளியில சாப்பிட்டா எச்சல் படாதுங்கிற கணக்கு இருக்கு. அந்த வெள்ளி தட்டை எவனாவது அபேஸ் பண்ணுவானு சொல்லிட்டு அதை காவந்து பண்றதுக்கு அந்த மாமிகள் பாடு இருக்க. அதனால இது என்ன கஷ்டம்னா, நமக்கு வேண்டாம், நமக்கு எதுக்கு இந்த வகுப்பு, நம்ம கூரத்தாழ்வான நினைக்கும் பொழுது இது இதெல்லாம் தப்பு, பம்பே சொல்லாம கதை சொல்லணும் அப்படின்னு தான் எங்க குருநாதர் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கா. அதனால அந்த மாமி அதை மட்டும் எடுத்து வந்தாலும், ஏன் எடுத்துன்னு வந்தா அப்படின்னா, அது பரம்பரை பரம்பரையா அபாசனம் பண்ணணும். இன்னும் குழந்தைகள் இல்லை அவளுக்கு, வழியில வரும்பொழுது இதை மூடி 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 வச்சுட்டே வந்தான். மடியில கணம் இருந்தா தானே வழியில பயம் இருக்கும், ஒரு பஜனம் என்னடி எனவும் அப்பப்ப தடவி பாத்துக்கிறேன் என்ன வச்சுட்டு இருக்க அப்படின்னு கேட்டார். இந்த படியை எடுத்து காட்டினான், தலையை சுத்தி வீசுன்னா இப்ப ஃப்ரீயா நடந்தாளாம். ஏன் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது, எதிர்ச்சால் ஆப சந்தோட்டா அப்படின்னு கீதையில பகவான் சொல்றான் இல்லையா. யாரு பார்த்து பாடலாம், பெருமாள் பாருங்க, பெருமாள் பார்த்து பாருங்க எப்படி தெரியும், அது ஏன் ராமானுஜ தாசான் எங்க எங்க உடையவர் பார்த்துப்பாரு, நம்மை உடையவன் நாராயணன் நம்பின்னா இல்லையா. சுவாமி ராமானுஜர் இருக்கார், சுவாமி ராமானுஜர் பாக்குறதுக்காக ஸ்ரீரங்கம் போறோம் பார்த்துப்பார் அப்படின்னு வந்துட்டா. அவங்க ஒரு திருமாளிகை எடுத்து கொடுத்து இங்கேயே இருந்து உச்சவர்த்தி தருமோ, நிச்சயம் உச்சவர்த்தி பாராயணங்கள் பண்ணுவார்,
உச்சவர்த்திக்கு போவார், ராமாயண பாராயணம் சொல்லுவார், உச்சவர்த்தி எடுக்க போவார், ஏதோ நாலாவது வாசல்ல வந்து பெருமாளுடைய திருநாமங்களை சொல்லுவார். இவ்வளவு அரிசி கொடுத்தா அதை எடுத்து பாகம் பண்ணி அது என்ன சேர்க்கணுமோ என்ன இருக்கோ அதை சேர்த்து ஐயோ போன வாரம் வரைக்கும் ஐயோ விராஸ்தாரா இருந்தவர், 1000 பேருக்கு ஒரு நாளைக்கு சாப்பாடு போட்டவர் நீ போய் நிற்கிறார். அவர் நினைக்கிறார் இதுதான் உண்மையான ஸ்ரீ. உண்மையான ஸ்ரீ எதுன்னா நீங்காத செல்வம் நிறைந்தேதோர் எம் பாவாய் குருபக்தி. யாருக்கு புரியும் சொல்லிவிடலாம், யாருக்கு புரியும். இப்படி இருந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் அவர் பிட்சைக்கு போனார், ஒண்ணும் கிடைக்கல, வந்து உட்கார்ந்துட்டார், வயிறு குழைய குழைய உட்கார்ந்து ஏதோ கிரந்தத்தை பார்த்துட்டு இருக்கார், ஏதோ நாமா சொல்லிட்டு இருக்கார், எழுதிட்டு இருக்கார். அவர் சாப்பிடலைன்னா அவர் எப்படி சாப்பிடுவோம், ஆண்டாளமையார் சாப்பிடுவோம், ஒண்ணும் இல்ல ஆத்துல, இப்படி உள்ள போறா வெளியில வரா உள்ள போறா வெளியில வரா இப்படி பார்த்துட்டே இருக்கா, கடைசியில பெரிய அவசரம்னு சொல்லுவா பெருமாளுக்கு, தளிக பண்ணி போறது பெரிய வண்டியில எடுத்துட்டு போறான் பெரிய பெருமாள் ஒண்ணியும், அதனால அவருக்கு பெரிய அவசரம்னு பேரு. எல்லாமே பெரிய பெரியன்னு வரும், ஸ்ரீரங்கத்துக்கு ஸ்ரீரங்கம் பெரிய கோவில், ஸ்ரீரங்கத்துல காவேரியும் பெரிய காவேரி, பெருமாளும் பெரிய பெருமாள், தாயாரும் பெரிய தாயார், கோபுரம் பெரிய கோபுரம், ஜீயர் பெரிய ஜீயர், ஆழ்வாரும் பெரிய ஆழ்வார், சசுரம் அமர அமரநாதசிய அப்படின்னு சொல்றா. அவருக்கு சாட்சாத் ரங்கநாதருக்கே பொண்ணு கொடுத்தார் இல்லையா, அவர் பெரிய ஆழ்வார், அதனால ஆழ்வார் பெரிய ஆழ்வார் ஆயிட்டார். எல்லாமே பெரிய 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 அப்படிங்கிறது அங்க வரும். அதுபோல அவசரம் பெரிய அவசரம் போகும்பொழுது இவளுக்கு தோணி போயிட்டு உள்ள இப்படி வயிறு குழைய குழைய கிடக்கும் போது அப்பா அம்மா வந்து தனியா ஏக போஜனம் பண்ணுவாளா அப்படின்னு நினைச்சுட்டான். பெருமாளையும் தாயாரையும் பாரு, பெருமாளுடைய தாயார் இடத்துலயும் கொண்டு போனோம்னு தாயார் என்ன பண்ணினா அப்படின்னா அப்படியே நிறுத்திட்டான், நைவேத்தியம் பண்ண நிறுத்து, இந்த நைவேத்தியத்தை கூரத்தாழ்வான் திருமாளிகளை கொண்டு கொடுக்குன்ட்டான். உடனே அவாத எடுத்துன்னு ஓடி பெருமாளுடைய உத்தரவுன்னு ஓடி வரான், ஓடி வந்து இறங்கினோன்னு இந்த மாதிரி கோவில்ல இருந்து பிரசாதம் கொடுக்கணும்னு எப்படி இருக்கு போயிருவா, ரெண்டு பேருக்கும் பசியோட கிடக்கா சந்தோஷம், தலகால் புரியல சந்தோஷம் வரும் இயற்கை யாருக்குமே பெருமாள், ஆனா கூட தாழ்வான்னு வராதான். ஏன் வராதுன்னா இந்த மாதிரி மேஜிக்கலா அவர் நம்ப மாட்டார். பெருமாள் அனுப்பினார், பெருமாள் திடீர்னு இத்த பண்ணினார் அத்த பண்ணினார்னா என்ன சொல்லுவான், அந்த பெருமாள் என்கிட்ட சொல்லட்டும்பார், என்கிட்ட சொல்லட்டும்பார், அப்படி ஒரு வைராக்கியம் உள்ளவரவர். அவர் எல்லாம் இறக்கினா பெருமாள் இந்த மாதிரி திருமாளிகைக்கு இறக்க சொல்லியிருக்கார் அப்படின்னு ஒண்ணு இறக்கணும்னு, வைஷ்ணவாளுக்கு மரியாதை கொடுக்கணும், அவளை அவளை சேவிச்சார், அண்ணன்ட்ட போகணும்னு ஆண்டாள் அம்மையார கூப்பிட்டார் ஆண்டாள் ஜவா. அப்ப வந்து இவ்வளவு நாள் ஆறுது ஸ்ரீரங்கத்துக்கு வந்து உச்சபுத்தி தான் சாப்பிட்டு இருக்கோம், பெருமாள் சாட்சி ஸ்ரீராமானுஜர் சாட்சி, இன்னும் இன்னைக்கு இல்லாத திருநாளா இன்னைக்கு பிரசாதம் நம்ம மாத்துக்கு வர்றதுக்கு காரணம் என்ன, நீ ஏதாவது பிரார்த்தனை பண்ணிண்டியா உண்மையை அப்படின்னு ஒன்னே ஆண்டாளம்மையார் கக்கி விட்டான். பிரசாதம் எடுத்துட்டு போறத பார்த்தேன், நீங்க பசியோட இருக்கிறத பார்த்தேன், ரெண்டுத்தையும் பார்த்தோன்னே எனக்கு மனசு கேட்கல, பெருமாளிடத்திலையும் தாயார் இடத்துலையும் விண்ணப்பிச்சேன், உன் புள்ள சாப்பிடாம இருக்கு, குழந்தைகள் சாப்பிடாம இருக்கும் பொழுது அம்மா அப்பா சாப்பிடுவாளா அப்படின்னு நினைச்சுட்டேன்னு ஒண்ணு உடனே போவோம். ஆண்டாள் என்ன காரியம் பண்ணினேன், உலகத்திற்கு கூடிய சமஸ்த ஜீவராசிகளுக்கும் அந்த குழந்தை பிறந்து அம்மா வயிற்றுல இருக்கும் பொழுது அம்மாவுடைய ரத்தத்திலேயே உணவு வைக்கிறான் பெருமாள், பிறந்ததுன்னா தாயாருடைய ஸ்தனத்துல பாலை வச்சு காப்பாத்துறான், அந்த குழந்தை வளரும் பொழுது தாயார் அதுக்கு உணவு கொடுத்து ஜெரிமானத்தை ஏற்பாடு பண்றா, இப்படி தாயினும் சாலப்பறிந்து நமக்கு பெருமாளா அழகா நம்மளை கவனிக்கிறார். ஏதாவது ஒரு வஸ்து நமக்கு இன்னைக்கு வேணும் அப்படின்னா சுயம் சரையத்து பாலகிதம் பிதான்னு பாகவதும், ஒரு அப்பா வந்து பிள்ளைக்கு என்ன வேணும்னு பார்த்து 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 பண்றா, பிள்ளைக்கு இது வேணுமோ இது வேணுமோ அடுத்த வருஷம் உனக்கு உபநயனம் பண்ணணுமே, இந்த வருஷமே அப்பா அதுக்கான திரவியத்தை சேர்த்து வைக்கிறான், அவனை காலேஜ் அனுப்பணுமே பிளான் பண்றான், தீபாவளி வருதுன்னு புள்ள கவலைப்படல அப்பா கவலைப்படுறான் பிள்ளைக்கு ட்ரெஸ் வாங்கணும் அப்படின்னு நம்மளை பார்த்து பார்த்து அந்த பெருமாள் செஞ்சுட்டு இருக்கும் பொழுது அவரிடத்துல போய் தனியா ஒரு பிரார்த்தனை எனக்கு பசிக்கிறதுன்னு பண்ணலாமாமா, அது மாதிரியான பழக்கம் நமக்கு கிடையாது. நமக்கு உடையவர் என்ன சொல்லியிருக்காரு, உஞ்சவருக்கு எடுத்து சாப்பிடு என்ன கிடைக்கிறதோ சாப்பிடுன்னு சொல்லியிருக்காரு, அப்படிதானே நம்ம இருக்கணும், நம்மளை இவ்வளவு கண்ணியமா பெருமாள் வச்சிருக்கான், இவ்வளவு அனுகிரகம் பண்ணின பெருமாள் இடத்துல போய் எனக்கு இதை கொடு அப்படின்னு கேட்கலாமா, அதோட என் மேல உள்ள பிரியம்னு நீ சொல்ற, நீ என்னோட பிரியை, என் மேல உள்ள பிரியம் என்னோட பிரியர் நீங்கள், நீங்கள் பசிக்கும் வச்சுக்கோ உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்,
உன்ன நான் எவ்வளவு எப்ப கல்யாணம் பண்ணிட்டேன், 30 வருஷம், 30 வருஷமா தானே உனக்கு எனக்கு சம்பந்தம். நீ எவ்வளவு வருஷம், 150 வருஷம். ஆக மொத்தம் 80 வருஷம் குடும்பமாகிய தர்மத்தை நம்ம பண்ணிட்டு ஸ்ரீராமானுஜருக்கு சேவை பண்றதுக்கு தான் இந்த கல்யாணமே தவிர எனக்காக நீ பிரார்த்தனை பண்றதுக்கு இல்லம்மா. ஏன் அப்படின்னு நான் சொல்றேன், எனக்கும் அவனுக்கும் உனக்கும் பெருமாளுக்கும் உள்ள தொடர்பு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியார். எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் பற்றாவான் நம்மை உடைய நாராயணன் நம்பினார் யா, எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும். அந்த பகவானோட பெருமாளோட இந்த ஜீவாத்மா வந்து பெருமாளுடைய அம்சம். அமைவாம்சோ ஜீவபூத ஜீவலோகேன்னு பகவான் சொல்றான் இல்லையா, ஜீவபூத சனாதனா. பெருமாள் பெரிய சமுத்திரம் மாதிரினா நம்ம எல்லாம் அலை மாதிரி, அலை மாதிரி. சமுத்திரத்துக்கு அலை வேண்டாம், ஆனா அலைக்கு சமுத்திரம் வேணும். அலைக்கு சமுத்திரம் வேணும் இல்லையா. அது போல கண்ணாடி தெரியுது, கண்ணாடி இருந்தாதான் நம்ம முகம் தெரியும். அப்படி போல பெருமாள் இருந்துட்டு இருக்கார், ஆதாரமா இருந்துட்டு இருக்கார், நம்ம போய் கேட்கப்படாது அப்படின்னு ஆண்டாளம்மையார திட்டினார். வைராகியத்தினுடைய எல்லை எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, பெரியவாள்லாம் எப்படி இருப்பாள்னா அப்படி இருப்பாளாம், கிடைச்சதை வச்சுட்டு அவாட்டுக்கு இருப்பாளாம். இப்படிலாம் இருக்க முடியுமா அப்படின்னா, பெருமாள் காப்பாத்துவார், பெருமாள் காப்பாத்துவார் அப்படிங்கிற எண்ணம். அவர் அவர் என்னை எப்படி வைக்கிறாரோ ஆனா அப்படி இருக்கேன் அப்படின்னு இருக்கார். ஆனா பெருமாள் பிரசாதம் அனுப்பினது இந்த லீலைக்காக இல்லை. சுயம் சரேது பாலகிதம் பிதான்னு இல்லையா, பெருமாள் கவலைப்படுறார் புற தாழ்வானுக்கு இன்னும் சந்ததி உண்டாகலையே. பெருமாளுக்கு எல்லாம் கவலை இருக்கணும், பெருமாளுக்கு கவலை, பெருமாள் கவலைப்படுறார். ஆண்டாளம்மையார் இப்படி இருக்காளே, இவர் புறத்தாழ்வா இப்படி இருக்காரு, அவளுக்கு குழந்தைகள் வேண்டாமா. அவர் பிரசாதம் அனுப்பினத சாப்பிட்டோன்னு பெருமாளுடைய பிரசாத விசேஷத்தினால அவளுக்கு புத்திரர்கள் அவதாரம் பண்றார். அதுல அவதாரம் பண்ணினவர் தான் சுவாமி நம்மளுடைய பராசர பட்டர்ங்கிற பெரியார். பராசர பட்டர் சாட்சாத் மகாலட்சுமி தாயார், பெரிய தாயார் இருக்கா இல்லையா, ரங்கநாயகி தாயாருக்கு புள்ள சொந்த புள்ள பாவம் ஸ்வீகாரம் பண்ணிட்டு இருக்கான். பெத்ததெனோ ஆண்டாள் அம்மையார், ஆனா வளர்த்தது காப்பாத்தினது கூட வச்சுட்டது தன் பிள்ளைன்னு சொன்னது பூரா ரங்கநாயகி தாயார். இது சரித்திரம். சரித்திரத்தை எதுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா, பகவான் நம்மளை காப்பாற்ற மாட்டார், கண்டிப்பா பகவான் நம்மளை காப்பாற்றுவோம். யார் வயத்துல இன்னைக்கு நம்ம மாத்துக்கு எவ்வளவு வீர சிவாஜி, இன்னொரு கதை, வீர சிவாஜி துக்காராம் மகாராஜ தரிசனம் பண்ண, துக்காராம் மகாராஜ் ஓட்ட குடிசையில உட்கார்ந்து உழுகிறது, ஒரே நூலாம்பட வீடெல்லாம் தொடச்சு என்னைக்குன்னு தெரியல, விட்டலனை வச்சு அவர் பாட்டுக்கு பஜனை பண்ணிட்டு இருக்கார். சாதுக்கள் வரா பஜனை பண்றா சாப்பிடுறா, அவாத்து மாமி துக்காராமோட பழி சண்டை போடுவாள். துக்காராமுக்கு அது தெரியவே தெரியும், என்ன திட்டினாலும் அவருக்கு தெரியாது. இப்படி போய் 50 பேர் 40 பேரை கூட்டின்னு வரலே, நான் எப்படி சமாளிப்பேன் அப்படின்னு கத்துவாள். ஆனா எப்படியோ உள்ள இருக்கிற ஆட்டாவை பிசைஞ்சு என்னதான் பண்ணுவளோ தெரியாது, எல்லாருக்கும் 2-2 ரொட்டி கொடுத்துவார். உண்மையான அன்னபூரணி இல்லைன்னு சொல்ல மாட்டா, எவ்வளவு பேர் வந்தாலும் அதை சரி கட்டி தாம் பட்டி இருந்தாலும் வந்தவாளுக்கு போட்டு சாப்பிட்டுருவாள். எல்லாரும் கிளம்பி போனதுக்கு அப்புறம் துக்காரங்க வெளுத்துருவாள். அது வேற அவர் சொல்லுவார், நீ உன்ன மாதிரி சமத்தே கிடையாது, என்ன நீ ஏன் சாதுக்கள் ஆயிடுச்சுன்னு வரே அப்படின்னு நீ கேட்கலையே. அதுல எனக்கு ஒத்தாசையா இருக்க இல்லையா, எல்லாரையும் இன்முகத்தோட எல்லாருக்கும் நீ பணிவிட பண்ற இல்லையா சாதுக்களுக்கு, அப்புறம் நீ என்ன வெளுக்கிறியன்னா. அது ஆத்துக்காரருக்கும் ஒய்ஃபுக்கும் உள்ள விஷயம், அது தனி, அது நம்ம பிரேம. அது நான் நான் எவ்வளவு வேணா பொறுத்துக்கிறேன். அந்த மாதிரி துக்காராம ஒரு தடவை கரும்பு கொண்டு வந்தார், கரும்புனால அடிச்சுட்டார். துக்காராம்லாம் எப்படின்னா உலக ரீதியா அசட், சில மாமாக்கள் எல்லாம் இருப்பா இல்லையா, ஒண்ணு வேலைக்கு போக மாட்டா, அதுலயே இருப்பா, ஒண்ணு புரியாது, உலகம் தெரியாது. அதனால மாமி அவா சொல்லுவா, அவர் அவரை வெளியில அனுப்பினா சரிப்பட்டு வராது, உள்ளதும் போயிடும் அப்படின்னு சில பேர் தானே இனிஷியேட்டிவ் எடுத்து நவராத்திரியில அம்பாள் கிளம்புற மாதிரி சில சில குடும்பங்கள்ல அப்படி நடக்கும். மீனாட்சி ராஜ்யமே நடந்துட்டு இருக்கும். அதான் எங்க ஊர்ல எல்லாம் கேட்பான், என்ன சிதம்பரமா இல்ல மதுரையா அப்படின்பா. சில பேர் சொல்லுவான் சிக்கல்பா, என்னடா இவன் இப்படி சொல்றானேன்னா, சிக்கல்னா என்னன்னா, என் டிசிஷனும் கிடையாது,
என் புண்டாட்டி டிசிஷனும் கிடையாது, எங்க அம்மா டிசிஷன். சிங்கிள் சிங்கர் அடையலன் அங்க அம்மாட்ட தானே போய் மேல் வாங்குறார். அதனால மாமியார் கண்ட்ரோல் அப்படின்னு சில ஃபேமிலியெல்லாம் இருக்கு இல்லையா. அது போல இவ்வாத்துல எல்லாமே அவ ஜிஜாபாய் தான் எல்லாம் ஏற்பாடு. ஒரு தடவை எங்கேயோ போனார், ஏதோ கரும்பு கிடைச்சதுன்னு கொண்டு வந்தார். வர வழியிலே எல்லாரும் வழியில அவரை வளைச்சுட்டு ஒவ்வொருத்தரும் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே தா கொலாகலா கரும்பு சாப்பிடு அப்படின்னு கொடுத்தார். அப்படியே எல்லாருக்கும் அவ வாழ்க்கை எல்லாருக்கும் கரும்பு கொடுத்துட்டே வந்தார். இல்ல மாதவா கேசவா கொலாகலா வம்சீதரா ஜெகன்மோகனா அப்படின்னு எல்லாரும் கொடுத்துட்டே வந்தார். கரும்பெல்லாம் போயிட்டு ஒரே ஒரு கரும்பு மட்டும் மிஞ்சிட்டு பட்டிங்கத்தார் மாதிரி அதை கையில எடுத்துன்னு ஆத்துக்கு வந்தேன். மாமி கேட்டா ஒரு மூத்த கரும்பு தான் விற்க போனே, கடைசியில பார்த்தா வண்டி கரும்பு இவ்வளவு சீக்கிரமா விட்டுட்டா அப்படின்னா நான் விற்கலடியே வழியில எல்லாம் விட்டால நாம சொன்னா எல்லாருக்கும் ஒரு ஒரு கரும்பு நான் பிரசன்டேஷன் கொடுத்துட்டேன் அப்படியா. ஐயோ மாமி பயத்துல அடிச்சுன்னு அழுதா, ஏன்னா குழந்தைகள் எல்லாம் சாப்பிடாம இருக்கு, நம்மாத்த குழந்தைகள் சாப்பிடாம இருக்கு, நீங்க இப்படி இருக்கல அப்படின்னா அவளாலதான் இருக்க முடியும், அவளாலதான் இருக்க முடியும். ஏன் அப்படின்னா அம்மா பண்றவங்க தானே எனக்கு குழந்தை கொடுத்தான், பண்றவங்க தான் பாத்துக்கணும்னு இருப்பாளாம், நம்மளால இருக்க முடியுமா? உண்மையா இருப்பாளாம், உண்மையா பகவான் எடுத்து சொல்லுவாளாம், நீ தான் பாத்துக்கணும், நான் பாத்துக்க மாட்டேன். அது நான் உள்பட, என் மனைவி உள்பட, என் குழந்தைகள் உள்பட உன்னை சேர்ந்த வாழ்ங்கிற சரணாகதி தான் மகான்கள்ட்டதான் பார்க்க முடியும், மகான்கள்ட்டதான் பார்க்க முடியும். அவர் சொன்னார் குடுத்துட்டேன் இப்ப என்ன பண்றது அப்படின்னு. அப்ப இதை மட்டும் ஏன் கொண்டு வந்தேன், ஒரே ஒரு கரும்பு மிஞ்சித்து உனக்கு கரும்பு பிடிக்குமேனு கொண்டு வந்தேன் அப்படின்னார். கோபம் அவ கையில இப்படி கொடுத்துட்டு அண்ணன் திரும்பி போனார். அந்த கரும்பு அப்படி கையில எடுத்தா இந்த இவரை பார்த்தா இப்படி வந்து வாச்சிருக்கேன் அப்படின்னு நினைச்சிட்டு அவரு க்ஷணத்துல யாரு வீர சிவாஜிக்கு குருவோ யாருடைய அபங்கங்களை இந்த அபகங்கள் தான் என்னுடைய உயிர்னு பாண்டரங்க எடுத்து தலையில வச்சு கொண்டாடுறானோ, யாருக்கு பாண்டரங்கன் பிரத்யக்ஷமோ அனுஷணமும் சுந்தர தேவ்யானி கரகடாவரி தேவுனியா மகர குண்டல தளபதி ஸ்ரவணி கண்டி கௌஸ்துபமணி விராஜித. இந்த அபங்கம் பாடினா பாண்டங்க எழுத்தாப்புல வந்து நிற்பானேப்பா, இதுக்கு தியானமே தேவையில்லையே. மகாத்மாவுடைய வாக்கல்யா சுந்தர பே தியான எப்படி இருக்கு பாண்டங்க அப்படி வந்து ஜில் ஜில் ஜில்லு நம்ம முன்னாடி நிற்கிறான். அந்த திருவடியை புடிச்சுக்கணும், பாண்டரங்கனை ஆலிங்கனம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறான். சொல்றார் துக்காமணே மாஜே, துக்காமணே மாஜே ஏச்சி சர்வசூக, எனக்கு இந்த தியானத்துல சர்வ சுகமும் கிடைச்சு, இதுக்கு அந்நியத்தா நான் ஒரு சுகத்தை நாடல அப்படிங்கிறாரு துக்காராம் மகாராஜ். அப்பேற்பட்ட துக்காராம் அவர் என்ன நினைக்கிறார், நான் மாத்து மாமான்னு. ஒரு அடி அந்த கரும்புனால முதுகுல ஒண்ணு கொடுத்தாரு விட்டலா அப்படின்னு கை வச்சார். கரும்பு ரெண்டா முடிஞ்சு கொடுத்து வேற யாரா இருந்தா எவ்வளவு கோவம், என்ன மாடி என்ன அடிச்சேன் என்ன வச்சேன் அவர் சிண்ட பிச்சுடுற இன்னைக்கு கிளம்புவாளா இல்லையா. இவர் பொறுமையா அந்த ரெண்டு கரும்பு இப்படி கீழே விழுந்து கிடக்க அந்த ரெண்டு கரும்பையும் இப்படி எடுத்து பக்கத்துல அவள்கிட்ட கொடுத்து, ஜிஜா அப்படியா ஒரே ஒரு கரும்பு தான் இருந்தது, இந்த கரும்புக்காக உனக்கு எனக்கு சண்டை வந்துருங்கிறதுக்காக உன் கையையும் என் முதுகையும் விட்டு பாண்டறங்க எப்படி குட்டி குட்டியா உடைச்சுட்டான், கச்சிதமா உடைச்சிட்டே அடிச்சு அப்படின்னு இப்படி கொடுத்தார். இத சிரிச்சுட்டே கொடுக்கிறார், எள்ளளவு கூட கோபம். அத பார்த்தோன்னா இவோட தலையில கை வச்சுன்னு அழுதா இப்பேற்பட்ட பொறுமைசாலியே நம்ம அடிச்சுக்கோ இல்லையா. எல்லாரும் ஒரு சின்ன விஷயத்துக்கு அவ்வளவு கோபம் வந்து எடுத்தெறிஞ்சு பேசுறா, உடனே அவா கிளம்பி போயிடுறா இவா கிளம்பி போயிடுறா, குழந்தை எல்லாம் சந்தியில நிக்கிறதுன்னு குடும்பம் எல்லாம் இருக்கு, கார் இருக்கு, வீடு இருக்கு, வசதி இருக்கு, பந்துக்கள்லாம் இருக்கா எல்லாம் இருக்கா, ஆனா ஒத்துமே இல்ல குடும்பத்துல, ஈகோ வந்துடுறது. இவரை பக்தி பண்ணினா என்னன்னா நேக்கரைச்சு கொண்டு போனோம், என் பொண்டாட்டி சரியில்லை அப்படின்னு சொல்றவன் அவன் ஆள் சரியில்லை,
எப்ப நீ கை பிடிச்சியோ அப்ப அத அதுக்கு தக்கனையா அந்த வண்டியை எழுத்துன்னு போகணும். ஒரு மாடு சண்டி மாடா இருந்தா இன்னொரு மாடு அட்ஜஸ்ட் பண்ணி போய் தான் அந்த வண்டியை ஓட்டிதான் ஆகணும், வேற வழி கிடையாது. அப்ப மகான்கள் பக்தி பண்றானா என்ன அர்த்தம்னா, பாண்டவ இடத்துல அப்படி பக்தி பண்ணாலும் குடும்ப தர்மத்துல உட்கார வச்சிருக்கான். 100 சன்னியாசிக்கு இணையான விரக்தி உள்ளவர் துக்காராம். ஒரு துக்காராம் மகாராஜா தராசுல உட்கார வச்சு 100 சன்னியாசியை அந்த தட்டுல உட்கார வச்சா இவருக்குதான் மேல இருக்கும். அப்பேற்பட்ட துக்காராம குடும்பத்துல வச்சிருக்கான். அப்பேற்பட்ட துக்காராம் மகாராஜா குடும்பத்துல வச்சு அவருக்கு 2 பத்திரிகளை கொடுத்து குடும்பத்தை கொடுத்து நீ குடும்பத்துல இருங்கிறான். அவள் அது கட்டுப்பட்டு பேசாம இருக்கான். குடும்பத்துல இருக்கா, குடும்பத்துல இருந்தா என்ன, நீ சன்னியாசியா போய் நான் மடம் கட்டுறேன், நான் ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன், யாராவது பப்ளிஷர் வந்தா தேவல, ஏய் டொனேஷன் குடுறா, டே அது வர்றா, கார் வந்துருக்கா, புடிடா சுவாமி, சுவாமிகள் விரட்டி ஃபாலோ பண்ணினாருன்னு வச்சுக்கோ. சன்னியாசி குடும்பஸ்தனாவே இருந்து தே மேல ராமா ராமா ராமான்னு உட்கார்ந்துட்டான்னு வச்சுக்கோ. அவன் சன்னியாசி சொல்றது யாரு, ஜெகத்குரு நேயஸ்த நித்திய சன்னியாசி யோன துவேஷ்டி ந காமுஷன். யாருக்கு இது வேணும் அது வேணுங்கிற அளவலாதியா பறவ அறக்க பறக்க இல்லாம இருக்கானோ அவன்தான் சன்னியாசி. ஹிருதயத்துல ஆசை அழிஞ்சவன் சன்னியாசி. அது சன்னியாசம் வாங்கிக்கிறது எதுக்காக, நான் சன்னியாசிகள் ரொம்ப பெரியவா, என்னுடைய இன்டென்ஷன் சன்னியாசம் தர்மத்தை கிண்டல் பண்றது கிடையாது. சன்னியாசங்கிறது பெரிய ஆசிரமம், சர்வதா நம்மளால மதிக்கப்பட வேண்டியவர்கள். சன்னியாசிய பார்த்துட்டா நம்ம 10 இடத்துல நமஸ்காரம் பண்ணணும். ஆனா அதுல உள்ள பக்குவத்தைய சொல்லும் பொழுது இந்த விஷயத்த சொல்றோமே தவிர சன்னியாச ஆசிரமம் சர்வதா உயர்ந்தது. ஆனா ஆசிரமங்களுக்குள்ள உயர்ந்தது கிரகஸ்தாசிரமம் அப்படின்னு பெரியவாள் எல்லாம் சொல்றான். ஏன்னா மற்ற ஆசிரமங்கள்லாம் கிரகஸ்தாசிரமத்தை நம்பி அட்டி, ஒரு சன்னியாசியும் கிரகஸ்தனை நம்பியிருக்கான், ஒரு வானப்பிரஸ்தனும் கிரகஸ்தனை நம்பியிருக்கான், ஒரு பிரம்மச்சாரி கிரகஸ்தனை நம்பியிருக்கான். சோ எல்லாரும் இந்த ஆசிரமத்தை நம்பியிருக்கான் பாரு. அதனால அதுக்கு ஒரு பெருமை இருக்கு. அவர் துக்காராம் மகாராஜனுடைய சரித்திரத்துல சிவாஜி துக்காராம் கிட்ட வந்தது ஒரு ஒரு கதை. சிவாஜி சண்டேல தோத்து போயிட்டார், செதறி சைன்யம்லாம் செதறி போய் இப்படி ஜெய் பவானின்னு ஓடி போயிட்டார், உயிர் தப்பி ஓடினார். எங்கேயோ மலைகள் எல்லாம் அலைஞ்சு கோதாவரி நதி கரை ஓரமாவே வரார். வரும்பொழுது ஒரு இடத்துல அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது ஓலை ஓலைச்சுவடிகளை பாக்குறார். அப்படி முதந்து வரது இலைகள்ல எழுதி 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 எதுவும் வரது. அது எடுத்து பாக்குறார், அதுல எல்லாம் சமர்த்த ராமதாசனுடைய வார்த்தைகளா இருக்கு. அவர் தாசபோதம் அப்படிங்கிற ஒரு ஒரு புக் எழுதியிருக்கார், ஒரு கிரந்தம் பண்ணியிருக்கார். அந்த தாசபோதத்துல இருந்த சில ஸ்லோகங்களை பார்த்துட்டு இது யாரோடது அப்படின்னு போகும்பொழுது அந்த சமர்த்தர் இருக்கார். சமர்த்தரை பார்த்தார், அப்புறமா சமர்த்தரை தரிசனம் பண்ண ஆரம்பிச்சார். சமர்த்தர் வீர சிவாஜியை சிஷ்யனா ஏத்துண்டார். ஏத்துண்டு அவனை சமாதானப்படுத்தி அவனை பக்குவப்படுத்தி அதுக்கப்புறமா பாரத தேசத்துல நம் இன்னைக்கு ரொம்ப முக்கியமா இந்த சனாதன தர்மத்தை திருப்பி ரீ எஸ்டாப்ளிஷ் பண்ணினதுல சமர்த்த ராமதாஸுக்கு முக்கிய பங்கு. சமர்த்தராம் தாஸ் வந்து சிவாஜிக்கு பொலிட்டிக்கலி குரு. இந்த ரிலிஜியஸ் மேட்டர்ஸ்ல அத்தியாத்மிக மேட்டர்ஸ்ல நீ யார பார்க்கணும் அப்படின்னு கேட்ட பொழுது நீ தெகுல இருக்கக்கூடிய துக்காராம் மகாராஜ போய் பார் அப்படின்னு சொன்னார். அதனால தெகுக்கு வந்தார். அங்க அவர் சைன்யத்தோட வரும்பொழுது ஒரே ஒரு புடி கோதுமை மாவை எடுத்து ஒரு சிஷ்யனை குனிய சொல்லி அவருடைய முதுகுல தட்டினார். அதுல இருந்து ரொட்டியா வந்துட்டே இருக்கு. சிவாஜி அசந்து விட்டான். இது என்னது, இது ஒரு அடுக்கு கூட மாவும் இல்ல, இவ்வளவு பெரிய சைன்யத்துக்கு இவர் ரொட்டி தயாரிட்டு விட்டார. இவரை நேக்கா பிடிச்சிட்டு போய் நம்ம ஊர்ல வச்சா நம்ம ஊர் கேன்டீனே நடத்திடலாம் போல இருக்க அப்படின்னு இந்த உடனே என்னன்னா, அப்ப அந்த சூக்ஷமா தெரிஞ்சுக்கணும் என்னன்னா, இது இது இந்த புத்தி விஸ்வாமித்திரர் புத்தி. நந்தினிகிட்டே எல்லாம் கிடைச்சதுன்னு நந்தினிங்கிற பசுமாட கொண்டு போயிடணும்னு நினைச்சாரு சிவாஜி. அப்படி நினைக்கல, இவர் என்ன பண்றார் அப்படின்னார், எப்பொழுதுமே குருவை குறைச்சி பண்ணலாம், குருவை அப்படியே அக்செப்ட் பண்ணணும்.
எப்ப நீ குருன்னு அக்செப்ட் பண்ணிட்டியோ அப்புறம் அவருடைய உபாசனைகள் என்ன, அவர் எவ்வளவு ஜெபிக்கிறார், அவர் என்னென்ன சாதனைகள் பண்ற அப்படிங்கறத ஒளிஞ்சி பாக்குறது, அவர் மற்றவாளுக்கு என்ன அனுகிரகம் பண்றாருங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு துடிக்கிறது இதெல்லாம் பண்ணக்கூடாது. போனேன்னா என்ன வேணாம், அந்த குருங்கிற அக்னியினால நீ எரிக்கப்பட்டு அந்த ஒரு அக்னிட்டு அதனுடைய அனுமதி இல்லாம நம்ம எப்படி போக முடியாதோ அது போல குருவை நெருங்கிறது அப்படிங்கிறது அதனுடைய அனுமதியோட நெருங்கணும் அப்படின்னு கதை. அந்த கதையை சொல்லிட்டு இந்த கதையை தொடர்றேன். இப்போ சமர்த்தர் ஒருத்தன் முது ஒரு ஒரு குண்டு பையனுடைய முதுகுல சப்பாத்தி தட்டினார் அப்படிங்கிற கதை அங்க இருக்க, சிதம்பரம் அப்படிங்கிற க்ஷேத்திரத்துல ஒரு சந்தர்ப்பம், பதஞ்சலிங்கிற பெரியவர் பெரிய கிராமர் பாடம் சொல்லி கொடுத்துருக்கார், வியாக்கரண மகாபாஷ்ய பாடம் சொல்லி கொடுத்துருக்கார். சாட்சாத் ஆதிசேஷனே பதஞ்சலியா அவதாரம் பண்ணியிருக்கார். பெருமாளுடைய அனுமதியோட பெருமாளிடத்துல அவர் கேட்டார், நீங்க இன்னைக்கு வழக்கத்தை விட அதிகமா கணக்கறையில என்ன காரணம்னு கேட்டார் ஆதிசேஷன். பெருமாள் சொன்னார், இல்லப்பா அப்படி கண்ணை மூடிட்டு தியானம் பண்றேன்னா இன்னைக்கு தியானத்துல ஆனந்த நடனத்தை பார்த்துட்டு இருக்கு, நடராஜா ஆடிட்டு இருக்கார், நடராஜாவை நான் தியானம் பண்றேன் அப்படின்னு அந்த ஆனந்த நடனத்தை நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டார் ஆதிசேஷன். பெருமாளுடைய சேவகர் தானே, பெருமாளே தானே, ஆதிசேஷனையும் பெருமாளையும் ரெண்டுன்னு தனியா சொல்ல முடியாத, அவர் தான் ஆதிசேஷன். நம்ம எல்லாரும் பெருமாளுக்கு சேஷப்பட்ட ஜீவர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம எல்லாருக்கும் சமஷ்டி ரூபமா இருக்கிறவர் அவர். அதனாலதான் அவருக்கு பேர் ஆதிசேஷன் பேர். அதனாலதான் ஸ்ரீ ராமானுஜருக்கு உடையவர்னு பேர். நம்ம எல்லாரையும் உடையவரா இருக்கார் இல்லையா, அதனாலதான் அவர் ஆதிசேஷகா ராமானுஜ வபுருதரா அப்படின்னு சொல்றது நித்யசூரி வைபவம். சாட்சாத் ஆதிசேஷனே ஸ்ரீ ராமானுஜரா அவதாரம் பண்ணினார், ஆதிசேஷனுக்கு இப்படி சில அவதாரங்கள் பண்ணினாருங்கிற பெருமை உண்டு. அதனால அவர் பதஞ்சலியா வரார், வந்து அந்த இடத்துல பாடம் சொல்லிட்டு இருக்கார். ஆனா ஸ்வஸ்வரூபத்திலே இருந்து பாடம் சொல்றார், ஆயிரக்கணக்கான சிஷ்யர்கள் உண்டுதான், ஒரு சிஷ்யன் தான் அவனுக்கு நேரம் உட்கார்ந்து பாடம் சொல்லலாம். ஆயிரக்கணக்கான சிஷ்யர்களுக்கு ஒரே சமயத்துல பாடம் சொல்லும் பொழுது என்ன போட்டாருன்னா திரை போட்டுட்டார். திரை போட்டு இந்த பக்கம் பதஞ்சலியா உட்காராம ஆதிசேஷனா உட்கார்ந்துன்னு கதை சொல்றாரு. ஆதிசேஷன் 1000 நாக்குகள் உடையவர், 1000 திருமுக மண்டலங்கள் உடையவர், 1000 நாக்குகள் கொண்டு அந்த பாடத்தை சொல்லிட்டு இருக்கும்போது 1000 சிஷ்யர்களுக்கும் 1000 குருவா இருந்து அவாவாளுடைய சம்சயங்களை தீர்த்து பாடம் சொல்லிட்டு இருக்கார். ஒரே ஒரு கண்டிஷன் தான் போட்டார், பயல்களா என்ன கேட்காம எவனும் இந்த பெறைய தர விளக்க கூடாது. ஓகே சார் அப்படின்னு உட்காந்துருக்கான். 1000 பேர் உட்காந்துட்டான், 1000 சிஷ்யர்கள் அதுக்க, இது 10-20 சிஷ்யர்களுக்கே பெருசா சொல்லிக்கிறே பதஞ்சலி, 1000 சிஷ்யர்கள், 1000 பேர் உட்காந்துருக்கோம். அதுல ஒரே ஒரு சிஷ்யம் என்ன பண்ணினோம் அப்படின்னா, அதுல சில பேர் எஸ்கியூஸ்மி சார் அப்படின்னா போய் தொலை அப்படின்பார், இது பாடம் நடத்தும் போதே நடுவுல போய் தொலை அப்படின்பார், அப்புறம் திருப்பி வரும்போது எஸ்கியூஸ்மிமா வந்து உட்காரு அப்படின்பார். இதுல ஒருத்த என்ன சொன்னா வாத்தியாட்ட சொல்லாம வெளியில விட்டான். 999 சிஷ்யர்கள் மகா கட்டிக்காரர்கள் பாடம் கேட்டுருக்கான், திரையை விளக்க கூடாது. அதுல அந்த 999லயே ஒரு அதி புத்திசாலி பாருக்கான், ஒரு கோழிக்கு சீக்கு வந்தா எல்லா கோழிக்கும் வந்துடும் இல்லையா, அவன் மட்டும் கிளப்பி விட்டான். என்ன வாத்தியார் ஏதோ டேப் ரிகார்டர் போட்டு விட்டாருன்னு நினைக்கிறான் அந்த பக்கம். ஏன் அவர் திரையை போட்டு அந்த பக்கம் என்ன பண்ணிட்டு இருக்கார், நைசா விளக்குடா பாத்துருவோண்டா அப்படின்னா, ஒத்தன் சொன்னதை கேட்டு மத்தவனுக்கு எல்லாம் புத்தி கெட்டு போய் அந்த திரையை இப்படி விளக்கினானோ இல்லையோ, உள்ளேந்து அந்த நெருப்பு. அவருடைய பாகவதம் சொல்றது ஆதிசேஷன் படுத்துட்டு இருக்காரு இல்லையா, அதுக்கு மேல பெருமாள் படுத்துட்டு இருக்கார். ஆதிசேஷனுடைய தலையில பூமண்டலம் ஒரு கடுகு மாதிரி இருக்கு, அவருடைய அனந்தனுடைய முகத்திலேருந்து வரக்கூடிய அக்னி 7 உலகங்களையும் எரிக்கப்படுது. பிரளயத்துல காரணம் என்னன்னா அவருடைய முகாக்னி பேர்பட்டவர், ருத்ராம்சம் உள்ளவர் அவர் ஆதிசேஷன். அதனால அப்பேற்பட்டவர். அவர் அப்படி திறந்தோட என்னாச்சுன்னா 1000 நாக்குகள்ல இருந்து அந்த நெருப்பு குழம்புகள் வந்து அத்தனை சிஷ்யனும் பஸ்பமா விட்டான். ஒத்தனை ஒத்த மட்டும் எஸ்கேப் பண்ண இல்லையா, அவன் அங்கேருந்து வந்தான், அவனுடைய வேலையை முடிச்சுட்டு அவன் வந்தான். வந்து பார்த்தா கடையே காலி, இங்க எங்கடா போனீங்க அப்படின்னா வாத்தியார் மட்டும் உட்கார்ந்துருக்க சார், அயோக்கிய நீ மட்டும் எப்படிலாம் தப்பிச்ச. அவருக்கு என்னன்னா அவரு சிஷ்ய, அவருக்கு நஷ்டம் இல்லையா, 1099 அவர் என்ன நினைச்சாரோ 1000 சிஷ்யனும் போயிட்டான்னு நினைச்சார். ஒத்தனையே ஒருத்தன் வந்திருக்கான்,
அப்பனே நீங்க ஒத்தனாவது சரியான சமயத்தையும் வெள்ள பண்ணடா உழைச்சடா. ஏன்னா உனக்கு சொல்லி கொடுக்கலாமே. இன்னும் குருவுக்கு என்ன பண்ணணும்னா அனுகிரகம் கோபம் ரெண்டும் ஒரே சமயத்துல ஒரு குருநாட்டான், அதுதான் ஜாக்கிரதையா இருக்கணும். எது நமக்கு ஃபர்ஸ்ட் பிளே ஆகும்னு சொல்ல முடியாது. புரியறதா? அம்மாவுக்கு சில சமயம் குழந்தை திடீர்னு காணா போயிடும், விட்டுட்டு எங்கேயா ஓடி போயிடுவான். குழந்தை கிடைக்கணுமே, குழந்தை கிடைக்கணுமேம்பா. அவனை பார்த்து என் கண்ணே கிடைச்சிட்டேன்னு கட்டி நங்குன்னு தலையை விட்டுட்டு ஏன் போனேன். ஒரே சமயத்துல பிரியமும் கிடைக்கும், ஒரே சமயத்துல கொட்டு விழும் இல்லையா? அம்மாவுடைய சுபம் அது. எல்லாரும் தலையை தேய்ச்சிக்கிறது எனக்கு நல்லா தெரியறது, ஏன்னா நிறைய வாங்கியிருக்கேன் நான் அந்த மாதிரி. அது அந்த அப்ப என்ன சொல்லணும்னா அடிக்கிற கைதான் அணைக்கும் அப்படின்னு அந்த காலத்துல ஒரு ஒரு வச்சனம் அது சொல்லுவா. கோபம் இருக்கிற இடத்துலதான் குணம் இருக்குன்னு சொல்லி ரொம்ப ஏமாத்திட்டு இருக்காங்க சில பேரு. கோபப்படுறவா எல்லாருமே சொல்றது, கோபம் இருக்கிற இடத்துலதான் குணம் இருக்கும், அந்த குணத்தை தான் காட்ட, அதுதான் குணம், என் கோபம் தான் குணம் அப்படின்னு சொல்றா இல்லையா? அது போல இந்த பதஞ்சலி அந்த ஒத்தம் கிடைச்சா இல்லையா, அந்த பதஞ்சலி இது எதுக்கு சரித்திரத்துக்கு சொன்னேன்னா, கௌடபாதர் கோவிந்தபாதர் சங்கர பகவத் பாதர் எல்லாம் வரா இல்லையா, அதுக்கு மூல புருஷர் இந்த பதஞ்சலி. அதனால இந்த ஒரு சிஷ்ய ஒரு குரு அந்த சிஷ்யனுக்கு எப்படி அனுகிரகம் பண்ணுவார் அப்படிங்கறதும், குருவனுடைய ரகசியங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு அன்னெசரியான ஒரு ஈகர்னஸ், அதை நம்ம விட்டுடணும். என்னவோ விட்டு போறார், நம்மள்கிட்ட பிரியமா இருக்காரா, அதோட மேட்டர் ஓவர், அப்படிதான் இருக்கணும். ஆத்துக்காரர்கிட்ட கூட அப்படி இருந்தா தேவையில்லை, தேவையில்லாம போய் எதையாவது அவர் போனை நோண்டினோம்னா மண்டே டென்ஷன், தேவையில்லாத டென்ஷன் வரும். அதனால அனாவசியம் அது காரணம் இல்லை, யார்கிட்டயுமே ஏதோ பண்ணிட்டு போறான் நமக்கு என்ன அப்படின்னு இருந்துட்டோம்னா பிரச்சனை இல்லை இல்லையா? இவர் இந்த சமர்த்த ராமதாஸ் கடைக்கு வரேன், சிவாஜி கேட்டா எப்படி நீங்க வந்து ஒரு சின்ன ஒரு குடி மாவு வச்சுட்டு கிட்டத்தட்ட 1000 ரொட்டி தட்டிட்டேல எப்படி தட்டினேன் அப்படின்னு ஒண்ணு அவர் சொன்னார். அவர் சிரிச்சுட்டே சொன்னார், தெகுல வந்து ஒரு பெரியவர் இருக்கார், அவரை போய் கேளு, அவர் பேர் என்ன? துக்காராம். உடனே அங்கேருந்து கிளம்பி துக்காராம் வந்தோம். துக்காராம் வந்தா இந்த மாதிரி உட்கார்ந்துட்டார். பாட்டுல ஒரே ஏழ்மையினுடைய எல்லையா இருக்கார், குச்சியாளர் மாதிரி இருக்கார். அவர் பாக்குறதுக்கு நிம்மதியா பாடிட்டு இருக்கார், பஜனை நடந்துட்டு இருக்கு, 50 பேர் இருக்கா. அவாத்து மாமி என்ன பண்ணினா அப்படின்னா, இவர் அந்த பஜனை முடிஞ்சோன்னு வாங்கினேன் அப்படின்னு கூப்பிட்டார். இவர் உள்ள போனார், அந்த இடத்துல ஒரு சின்ன இது இருந்தது, அதுல ஒண்ணுமே இல்லை. ஆக்சுவலி ஒரு குடி எங்க இருந்தோ கிடைச்ச இந்த இதை எடுத்து கோதுமை மாவை எடுத்து ஆட்டாவை எடுத்து விட்டலா அப்படின்னு போட்டுட்டு வந்தார். இப்ப அந்த மாமி அதுக்குள்ளேந்து எடுத்து 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 ரொட்டி தட்டுறா, ரொட்டி தட்டிட்டே இருக்காங்க மாமி. சிவாஜி பார்த்தா பைத்தியம் முடிச்சுடுது. ஏன் அப்படின்னா அங்கேயும் அவர் அதை பண்ணினார், இங்கேயும் இவர் இதை பண்றாரு, என்ன விஷயம் அப்படின்னு துக்காராம் மகாராஜிட்ட போய் இது என்னது இது அப்படின்னு கேட்டோடனே அவர் சொன்னார், சமர்த்த ராமதாஸ்னு ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட போய் கேளுன்னார். அவர் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கல. சிவாஜி புரிஞ்சிருக்கு, என்ன புரிஞ்சிருக்குன்னா இதுக்கு மேல இதை கேட்க கூடாது, we should not further probe this question. இவா ரெண்டு பேரும் நமக்கு குருநாத்தாள் அப்படிங்கறத புரிஞ்சுட்டான். இப்படி சிவாஜி வருவான், வர வர சிவாஜிக்கு இவர் இடத்துல பாசம் உண்டாயிடு, துக்காராம் மகாராஜன் இடத்துல பிரியம் உண்டாயிடு, பக்தி உண்டாயிடு. பிரியம் தானே பக்தி, குருநாத இடத்துல நமக்கு ஏற்படுற பிரியம் பக்தின்னு பேர். கிருஷ்ணன் இடத்துல அந்த பிரியம் ஏற்பட்டா அதுக்கு தாயன்புன்னு பேரு, வாத்சல்யம்னு பேரு, இல்லைன்னா காதல் என்று பெயர். இப்படி ஒவ்வொரு ஒரே ஃபார்ம் ஆஃப் பக்தி தான், பிரியம் தான். அது யாரிடத்துல ஏற்படுறது? குருநாதர் இடத்துல ஏற்பட்டா குரு பக்தி, அம்மாவின் இடத்துல ஏற்பட்டா மாத்ரு பக்தி, அப்பாவின் இடத்துல ஏற்பட்டா பிதிரு பக்தி. இப்படி ஒவ்வொருத்தரிடத்துல ஏற்படக்கூடிய அன்பு தான். அந்த அன்பு துக்காராம் மகாராஜர் இடத்துல சிவாஜிக்கு ஏற்பட்டு விடுது. அன்பு ஏற்பட்டு விடுத்துனா என்னன்னா அப்புறம் பார்க்கணும்னு தோணும், பார்த்துட்டு அப்புறம் கிளம்பி போனா மறுபடியும் அடுத்த வாரம் வரணும்னு தோணும், அடுத்த வாரம் நாமால பாக்கணும்னு தோணும். இப்படி அந்த பாக்கணும் 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 திருப்பி திருப்பி வர 4 தடவை வந்துட்டான். இவ்வளவு ராஜாங்க அலுவல்கள் இருக்கும் பொழுதும் துக்காராம் மகாராஜ் முன்னாடி வந்து தேவையான உட்கார்ந்துதான். அவனுக்கு ஒரு ஆனந்தம், அநிர்வச்சனியமான ஆனந்தம் இருக்கு. பஜனை நடக்கிறது, ராஜாங்கிற ஹோத்தாவெல்லாம் விட்டுட்டு வரான், தன்னுடைய ராஜ சின்னங்கள்லாம் தன்னுடைய சிப்பாய்கள் எல்லாம் இல்லாமலே வரான், வந்து உட்கார்ந்துக்கிறான். நம்பிக்கை வந்துருக்கும், இங்க வந்தா நம்மளை பண்றவங்க காப்பாத்துவோம், எங்கேயும் பண்றவங்க தான் காப்பாத்துவோங்கிற ஒரு நம்பிக்கை வந்துருக்கும், நம்ம குருநாத்தால் இருக்காங்கிற தைரியம் வந்துருக்கும். இப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் அவனுக்கு தோணித்து கிளம்பும் பொழுது, நம்ம குருநாத்தர் ரொம்ப ஏழ்மையில இருக்காரு,
அவருக்கு நம்ம நல்லா வச்சு பார்க்கணும்னா நம்ம குருநாத்தால தானே வச்சு பார்க்கணும். நான் இவ்வளவு பெரிய கார்ல போறேன், என் குருநாத்தர் நடப்பாத கூடாது. இந்த காரை குருநாத்தர் கொடுத்துட்டா என்ன? நம்ம வீட்டை ஒழிச்சு குருநாத்தர் கொடுத்துட்டா என்ன? எது பண்ணினாலும் நம்ம மாத்திரம் தீபாவளிக்கு வாங்கும் பொழுது முதல்ல குருஜிக்கு வாங்கிட்டு அப்புறம் வாங்குவோம் அப்படின்னு அந்த அன்பு என்ன இருக்குன்னா, எது பண்ணினாலும் அவருக்கு பண்ணணும், எது பண்ணினாலும் அவர் அதுக்கு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறா இல்லையா? நம்ம மாத்திரம் ஒரு பத்திரிகை கொடுக்கணும், முதல்ல இங்க இருந்து பரணூருக்கு போய் அண்ணாக்கு மன்னிக்கு ஒரு புடவை வச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரும். இது ஒரு பிரியம். இது யாரும் சொல்லித்தரல நமக்கு, இது நம்மளுடைய குடும்பத்திலேயே இருக்கு, குடும்பத்துல பெரியவாளுக்கு பண்ணணும் அப்படிங்கிறது. அந்த எண்ணத்துல இவன் என்ன பண்ணினா, நிறைய பொண்ணு பொருள் எல்லாம் பெரிய தட்டுல வச்சு எடுத்துன்னு வந்தான். எடுத்துன்னு வந்தா துக்காரா மகாராஜ் இப்படி தூரக்க பார்த்தார். சைன்யத்தை நிறுத்திட்டு ரொம்ப வினயம் உள்ளவன் சிவாஜி. மகான்கள்ட்ட எப்படி பழகணும்னு தெரிஞ்சவோ எப்படி பழகணும் அப்படிங்கிறத சமர்த்த ராமதாசன் சொல்லி கொடுக்குறார். மகான்கள்ட்ட எப்படி பழகணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குறார். தூரக்க வந்து நிக்கிறான். இப்படி பஜனை பண்ணிட்டு இருந்தவர் இப்படி ஆத்து திண்ணையில இருந்து அவனை பார்த்தார். அவன் கீழே பெரிய பட்டு விரிப்பெல்லாம் வச்சுட்டு இருந்தான். அதுமே பொண்ணும் பொருளும் இருக்கு, ஒரே வேடிக்கை பாக்குறது. பார்த்தோன்னு குருகுடுன்னு கைகாலெல்லாம் நடுங்கிட்டு, பூத்தத்தை பார்த்தா எப்படி ஒருத்தன் நடுக்குமோ அந்த மாதிரி நடுங்கினார். பட்டுன்னு எழுந்தார், காட்டுக்குள்ள ஓடிவிட்டார். பக்கத்துல இருந்த காட்டுல ஓடிவிட்டார். உடனே சிவாஜி மாமிட்ட கேட்டான், ஏன் இப்படி குருநாதர் ஓடுறார்? இல்லப்பா, எப்பொழுதும் எப்படி வருவேன்? ஃப்ரீயா வருவேன், ஏதோ ரெண்டு புஷ்பம் எடுத்துன்னு வருவேன், பாத்திரத்துல போடுவேன், சேவிப்பேன், பக்கத்துல நிற்பேன். இன்னைக்கு ஏதோ விசேஷமா கையில நீ திரவியங்கள்லாம் எடுத்துட்டு வந்திருக்கே, என்ன காரணம்? இல்ல, குருநாதருக்கு சமர்ப்பிக்கிறதுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். அவசரப்படாத, போய் காட்டுக்குள்ளதான் போயிருக்கார். நீ தனியா போய் அவரை போய் தரிசனம் பண்ணி அவரா பேசும் பொழுது பதில் சொல் அப்படின்னு சொல்லி அனுப்புறா. உடனே இவர் சிவாஜி வந்து நிக்கிறார். சுவாமி அவர் உள்ளுக்குள்ள எங்கேயோ காட்டுல உட்கார்ந்துட்டு ஒரு கல்லுல உட்கார்ந்துட்டு விட்டல நாமத்தை ஜெபம் பண்ணிட்டு இருக்கார். கண்ணு துறக்கட்டும், வெயிட் பண்றான். ராஜாங்கிற ஹோதா இல்ல, சிஷ்யங்கிற பாவம், அதுதானே முக்கியம். வினயம் வரும், சிஷ்யத்துவம். நம்ம குருநாதர்னா என்ன? ஒரு நாள் கூட அவர் கண்ணை மூடிட்டு உட்கார்ந்து இருந்தாலும் நம்ம பழியா கடக்கணும். இது யாரு ரைட் எக்ஸாம்பிள்னா, மதுரகவி ஆழ்வார்னு ஒரு பெரியவர் இருந்தார். சுவாமி ஸ்ரீ நம்மாழ்வார் வாயத்திறந்து ஒரு பாசனம் சொல்லிட்டு அடுத்த பாசனம் சொல்றதுக்கு என்னைக்கோ தெரியாது, என்னைக்கோ தெரியாது. கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ட பண்ணிய பெருமாயன் என் அப்பனில்னு ஆரம்பிக்கிறார் இல்லையா, அவர் தாமோதர லீலைய சொல்லிட்டு தாமோதர லீலையில வந்து யசோத கிருஷ்ணனை கட்டிட்டா அப்படிங்கிற உரலிடை கட்டுண்டு ஏங்கி இருந்த எழிவே அப்படின்னார் சுவாமி ஸ்ரீ நம்மாழ்வார். அதை கேட்டு பத்துடைய அடியவர் கெளியவன் பிறர்களுக்கு அரிய வித்தகன்கிற பாசுரம் சொன்னார். தன்னை மறந்து போயிட்டார். ஒரு மாசமோ ரெண்டு மாசமோ மூணு மாசமோ அப்படியே உட்கார்ந்துருக்கார். ராத்திரி பகலா உட்கார்ந்துருக்கார். அவரும் கண் முழிக்கல, இவர் உட்கார்ந்துருக்கார். ஏன்னா மதுரகவியார் தான் எழுதிட்டு இருக்கார் அந்த பாசுரங்கள் எல்லாம். அடுத்த வாரத்தை குரு எப்ப சொல்லுவாரோ தெரியாத உட்கார்ந்துருக்கார். அப்பா அவரு ஆளை போட்டு இவர் ஏதாவது கைகால ஆடிச்சுனா அவங்க சொல்லுப்பா, எவ்வளவு நாள் இப்படியே உட்கார்ந்துருக்கிறது அப்படின்னா அவன் சிஷியனாவும் அவன் சிஷ்யம் இல்லையே. அப்ப அந்த குரு, அந்த குருவுடைய மகிமையும் புரிஞ்சுக்கலன்னா அர்த்தம். சாதாரண ஆட்களா இருந்தா அப்படிதான் பண்ணுவோம். இல்லைன்னா ஒரு சிசிடிவி வச்சுட்டு போறேன், மொபைல்ல பாத்துக்கிறேன், ஏதாவது மெசேஜ் வந்தா நான் வரேன், அந்த மாதிரியான குருவாக அவர் இல்ல. அப்படி புத்தி உள்ளவனுக்கு இவர் கிடப்பாரா? கண்ண இது பாத்துட்டு இருக்கார் மதுரகவியா. அவர் பாடின பத்து பாசுரங்கள் தான் கண்ணினும் சிறுத்தாம்பினால் அப்படிங்கிற பத்து பாசுரங்கள். அது பெருமாளை பத்தி இல்ல, அது அது ட்ரிக். அது கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ட பண்ணிய பெருமாயன் ஆரம்பிக்கிறதுக்கு என்னன்னா, குருநாதரை பத்தி ஒரு பாட்டு எழுதியிருக்கேன்னு சொல்லி கொண்டு கொடுத்தா போடா அஷடு அப்படின்னு தள்ளிடுவாராம் அவர் சுவாமி ஸ்ரீ நம்மாழ்வார். அதனால பெருமாயன் அப்படின்னு ஆரம்பிச்சு, நல்லா இருக்கேன் பெருமாயன், நல்லா இருக்கேன் அப்படின்னு அந்த மத்த பத்து பாட்டையும் கேட்பாராம். பெருமாளை பத்தி பாத்தீங்கன்னா ஆச்சாரியனுக்கு பிடிக்கும், ஆச்சாரியனை பத்தி பாடினா பெருமாளுக்கு பிடிக்கும். இதுதான் ட்ரிக். அம்மாவை பத்தி, அம்மாவின் இடத்துல பக்தி உள்ள பிள்ளைய அப்பாவுக்கு பிடிக்கும், பித்ருபக்தி உள்ள பிள்ளைய தாயாருக்கு பிடிக்கும். அம்மாவுக்கு மட்டும் தனியா ஒண்ணு பண்ணா முதல்ல அப்பாவுக்கு பண்ணிட்டான்னு சொல்லுவான். அப்பா என்ன சொல்லுவான், அம்மாட்ட சொல்லிட்டியா, அம்மா சந்தோஷப்படுவாள். இதுதான் தாயார் தோப்பனா இருக்கு உள்ள ஒரு ஒரு அந்யோன்யம் அப்படிதானே இருக்கும். ஆச்சாரியனும் பெருமாளும் எப்படி இருக்கான்னா, பெருமா குருநாதர் நமக்கு அம்மா மாதிரி இருக்கார், பெருமாள் அப்பா மாதிரி இருக்கார், பெருமாள் ஸ்ட்ரிக்டா இருக்கார். நமக்கு ஞான பக்தி வைராகியங்கள் இல்லைன்னா பெருமாள் ஏத்துக்க மாட்டேங்கிறார்.
இழக்கிறார். அவிபக்வகஷாயானாம் குருதர சோகம் பியோக, நீ வேண்டாம் தள்ளி போங்கிறார். அங்க ஆச்சாரியம் உட்கார்ந்துட்டு நம்மளை பூஷிச்சு மடியில வச்சிருந்து கன்னிகாதானம் பண்ணி கொடுக்குறார். இது என் குழந்தை நீ ஏத்துக்கோப்பா அப்படின்னு கொடுக்குறார் இல்லையா. அப்ப ஆச்சாரியன் வந்து அவ்வளவு ஒரு பெரிய மதிப்புல இருக்கார். அதனால இந்த சிவாஜி அங்க அதுக்காக தான் சொன்னேன், குரு பக்தினா யாருன்னா மதுரகவி ஆழ்வார். குரு பக்தியே உருவம் எடுத்து வந்தவர் மதுரகவியார். அப்படி நின்று இருந்தார், அவர் தெரியாத பாட தெரியாதன்னா பரம பிராமணர். அவர் பரம பிராமணர் மதுரகவியார். அவர் படிக்காத படிப்பு கிடையாது. அவர் எங்கேயோ அயோத்திக்கு போனார், கண்ணனை தரிசனம் பண்ணணும்னு ஆசைப்பட்டார், மதுராவுக்கு போனார். அங்கேருந்து பார்த்தா ஆகாசத்துல ஒரு ஒளிய ஃபாலோ பண்ணி இங்க வந்தார். ஆதிபிரான் சன்னதிக்கு வந்தா இந்த குழந்தை உட்காந்துருக்கு, புளியப்பூட்டுல உட்காந்து. மகான்களை வாழலாம் அப்படி இருக்கான்னு சொன்னேன் இல்லையா. அது போல இந்த சிவாஜி வந்து சிவாஜி உத்தம சிஷ்யம். துக்காரம் மகாராஜ் கண்ணை திறந்து பாக்குறார், சிவாஜியை பார்த்து வாப்பா அப்படிங்கிறார். கிட்ட வந்து சேவிக்கிறான். அப்ப சிவாஜி கேக்குறான், அங்குனா தாய் நீங்க ஏதாவது அபச்சாரம் பண்ணிட்டேனா, ஏன் என்ன பார்த்தனோ ஓடி வந்தேன், எனக்கு மனசு கிளேசமா இருக்கே, ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன்னா சொல்லுங்க, திருத்திக்கிறேன் அப்படின்னு பக்குவமா கேக்குறான். துக்காராம் எப்பொழுதுமே மகான்கள் வந்து நீ தப்பு பண்ணிட்ட அப்படின்னு சொல்ல மாட்டான். குரு சொல்ல மாட்டார். குருஸ்து மௌனம் வியாக்கியானம். உன்னை மௌனத்தினாலேயே உள்ள பொண்ணை உதயத்துல பூந்து குந்தியும் புகுந்து தன்பால் ஆதரம் பெருக வைத்த அப்படின்னு அல்லவோ ஆழ்வார் சொல்றார். உன் புத்தியில பூந்துருவார், புத்தியில பூந்து உன்னை கண்ட்ரோல் பண்ணுவார். எஸ் ஆத்மபூதஸ்ய குரு பிரசாதா, ஹதயத்துலன்னா இருக்கார் அவர். வெளியில இருந்து உன்னை சொல்லி நீ உபதேசம் பண்ணி உன் ஆயிரம் உத்தனை கூட திருத்த முடியாது. ஆனா அதே அவங்ககிட்ட பேசாம விலகி போனேன்னா யோஜனம். ஏன் இன்னைக்கு அப்பா பேசல, ஏன் இன்னைக்கு அம்மா பேசல, ஏன் இன்னைக்கு இவர் பேசல, காரணம் அப்பதான் அப்பா இன்வர்டா திங்க் பண்ணுவா. நீ வெளியில சொல்ற வரைக்கும் அவ நமக்கு பதில் சொல்லிட்டே இருப்பா, பதில் சொல்லிட்டே இருப்பாளே தவிர அவ தன்னை பத்தி செல்ஃப் அனாலிசிஸ் ஒரு நாளும் பண்ண மாட்டா. அதனால இன்னைக்கு துக்காராம் மகாராஜ் சொன்னார், அப்பா எப்பொழுது நீ என்ன தரிசனம் பண்ண வருவே அப்ப வந்து பிரியமா வருவே, இன்னைக்கு கையில வேற ஏதோ கொண்டு வந்தியே என்னப்பா. இல்ல குருநாதா, உங்களுக்கு வந்து காசு பணம்லாம் சமர்ப்பிக்கணும்னு நினைச்சேன். துக்காராம் மகாராஜ் சொல்றார், ஏன் திடீர்னு என்ன உனக்கு தோணித்து? இல்ல ஒரு நாலஞ்சு தடவை நான் உங்க ஆத்துக்கு வந்துட்டேன், ரொம்ப பழைய வீடா இருக்கு, மழை பெஞ்சா உழுகிறது, ரொம்ப கஷ்டப்படுறேன், ஆகாரத்துக்கே கஷ்டப்படுறேன், அதனால நீங்க சௌக்கியமா இருக்க வேண்டாமா என்னுடைய குருநாதர், அதனால உங்களுக்கு திரவியம் கொண்டு வந்தேன் அப்படின்னார். துக்காராம் மகாராஜ் சொன்னார், நான் கஷ்டப்படுறேன்னு உங்ககிட்ட சொன்னேனா கேக்குறார், நான் கஷ்டப்படுறேன்னு உங்ககிட்ட சொன்னேனாப்பா. இல்ல அப்புறம் நீ ஏன் கஷ்டப்படுற? அப்ப துக்காராம் சொல்றது, பாண்டுரங்க என்ன படைச்ச நாளா, எங்க அம்மாவுடைய வயத்துல நான் வந்த நாளா, இந்த தாயார் தகப்பனாருக்குதான் புறக்கணும்னு சங்கல்பம் பண்ணி என்ன வயத்துல எங்க அம்மா ரூபத்துல இருந்து என்ன காப்பாத்தி ஏ தக்ஷண பரியந்தம் என்ன நல்லா ஹேல் அண்ட் ஹெல்த்தியா வச்சு என்ன சௌக்கியமா வச்சிருந்தான், எனக்கு குருநாதரை கொடுத்து சத்சங்கத்தை கொடுத்து பகவன் நாமத்தை கொடுத்து சாஸ்திரங்களை கொடுத்து பாடுற சக்தியை கொடுத்து பாடும் பணியே பணியாய் அருள் செய்திருக்காங்க. பாண்டங்களை பாடுறதுங்கிற ஒரு புத்தி இல்லையா, படியனை எடுத்துட்டா பகவானுடைய பகவத்குணம் சொல்றதுன்னு ஒரு புத்தி. எவ்வளவு பேருக்கு இந்த மாதிரி குழந்தை பிறக்கும், எங்க அம்மா பண்ணின பாக்கியம் நான் பிறந்தேன். காரணம் என்ன, நான் பெருமையா நான் சொல்லிக்கிறேன், இது ஒன்றும் கர்வம் கிடையாது, நான் படிச்ச படிப்போ பாக்குற வேலையோ முக்கியம் கிடையாது, அதெல்லாம் பத்து பைசா பிரயோஜனம் இல்ல, பகவத்குணம் சொல்லுன்னு ஆச்சாரியன் சொன்னார் நான் சொல்றேன். அதுதானே பெரிய செல்வம். இந்த தலைமுறையில இவ்வளவு நாள் கழிச்சு பகவத்குணம் சொல்ற புள்ள ஒருத்தன் வந்திருக்கான். பித்திருக்கள் எல்லாம் கரையேறியாச்சு, பின்னாடி வர்ற சந்ததி எல்லாம் கரையேறியாச்சு. என்னன்னா கலியுக தள்ளி அரிநாமவனதரே, பாகவதாளுடைய பெருமைப்பா, பகவத் குணத்துக்கு அவ்வளவு மதிப்பு இருக்கு. பகவத் குணம் சொல்றதுன்னா எல்லாரும் ஆயிரம் பேர் ஆயிரம் வேலை கொடுத்துருந்தான். சில பேர் ரோடு போடுறான், சில பேர் சாக்கடை குத்துறான், சில பேர் வந்து மேலே ஏறி கம்பு நடுறான், என்னென்னவோ பண்றான், ஃபிளைட் ஓடுறான், எல்லாம் பண்றான். நமக்கு வேலை என்னன்னா நீ சாயங்காலம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைனா சாயங்காலம் ஆறு மணி உட்காந்து ரெண்டு மணி நேரம் என்னை பத்தி பேசணும். நீ யாருங்கிறது முக்கியம் இல்ல, யாரு கதை கேட்கறாங்கிறது முக்கியம் இல்ல, என்னை பத்தி பேசணும். என்ன பத்தி பேசணும், குருநாதரை பத்தி பேசணும். என்ன பத்தி பேசணும், குருநாதரை பத்தி பேசணும். வாங்மயம் தப்ப உச்ச அது ஒன்னே உனக்கு போதும். நீ உபன்யாசம் பண்ணினா நீ கரையேறிடுவ, நீ அடுத்த வாழை கரையேற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. நீ சொல்ற கதை அப்ப வாழை காப்பாத்து.
கதை சொல்றது உன் டியூட்டி. கதை சொல்றதுனால என்னன்னா எனக்கு ஆத்மசுத்தி, எனக்கு ஆத்மசுத்தி. அதனால அவர் துக்காராம் மகாராஜ பார்த்து துக்காராம் மகாராஜ சொன்னார், என்ன கஷ்டப்படுறேன்னு சொல்லலப்பா, இந்த ஆத்துக்கு இன்னைக்கு எவ்வளவு பாகவதா வரணுங்கிறது உள்பட, யார் வயத்துல எவ்வளவு ரொட்டி போடணும், எவ்வளவு பருப்பு தால் போடணுங்கிறது உட்பட பாண்டவன் கணக்கு பண்ணி வச்சிருக்கான். அதனால எப்ப உன்னை இந்த ஆத்துக்கு வா அப்படின்னு உன்னை கூப்பிட்டு வரானோ அப்ப அவனுக்கு வேண்டிய உணவையும் அவன் தயார் பண்ணி வச்சுட்டு தான் கூப்பிடுறான். இப்படி இல்ல, உலகத்துல எல்லாத்தையும் அவன் தான் காப்பாத்துறான். ஒரு நிமிஷம் அப்படி திரும்பி பார்த்து என்ன தெரியும், சின்ன அஜாத பக்ஷாயிப மாதரம் கதாக, பறக்க முடியாத குஞ்சு பறவை இருக்கு, அம்மா பறவை போய் போயிட்டு எடுத்துன்னு வந்து வாயில ஊட்டி விட்டு ஆத்துல அஞ்சாறு பூனை குட்டி போட்டு எடுத்துனா அந்த அந்த தாயார் பூனை கவி 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 காப்பாத்துறது, நாய் அதை ஒழிச்சு 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 காப்பாத்துறது. ஒரு அந்த நோஞ்சா அம்மா நாய் படுத்துட்டு இருக்கு, அதை மடிய கவிட்டு பத்து நாலு குட்டி அஞ்சு குட்டி, அது போடாத குட்டி கூட வந்து அது கிட்ட குடிக்கிறது. இயற்கையில எல்லாம் பகவான் காப்பாத்தி. திருப்பி திருப்பி சொல்றேன், இத ஒரு நிமிஷம் நம்ம நின்று இப்படி உலகத்தை பார்த்தோம், நம்மள நமக்கு பாக்குறதுக்கு டைம் இல்ல, பார்த்தாலும் சிந்திக்கிறதுக்கு நேரம் இல்ல, சிந்திச்சாலும் புரிஞ்சுக்கிறதுக்கு உணர்வு இல்ல. ஒரு நிமிஷம் பார்த்தா நமக்கு தேவையில்லாத கவலையே கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரே ஒரு ஆன்சர் தான், பகவான் இருக்கான், பகவான் தயாளு, பகவான் கிருபாளு, பகவான் காப்பா. அவங்களுடைய கட்டத்துக்கு காரணம் என்னன்னா என்னோட குருட்டு யோஜனை. ராத்திரி படுத்துட்டு தேவையில்லாத குருட்டு யோஜனை பண்றதுனால தான் தூக்கம் வருது இல்ல. குருட்டு யோஜனையை நிறுத்து, நாமா சொல்லு தூக்கம் வரும், நாமா சொல்லு. பகவான் பாண்டவன் இடத்துல சரணாகதி பண்ணு, மனசுல பாவனை பண்ணிக்கோ, பாண்டவனுடைய திருவடி இருக்கு கெட்டியமா கட்டிக்கோ, எதுவுமே நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாது. இதுதான் முக்கியம். இது இது இதுதான் நமக்கு, நம்ம எதுவுமே நம்ம கையில, நம்ம பிறந்ததே நம்ம கையில இல்ல, அம்மா வயதுல வளர்ந்தது நம்ம கையில இருக்கா, நம்ம படிச்சது நம்ம கையில இருக்கா, நம்ம சம்பாதிச்ச சம்பாத்தியம் நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கு நம்ம கையில இருக்கா. இப்ப நம்ம அக்கௌண்ட்டை எவனாவது காலி போட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும், இது அடுத்த கவலை இல்லையா. இது வரைக்கும் நூறு கவலை, இது நூத்தி ஓராவது கவலை. தேவையில்லாம இந்த பாகவதர் போற போக்குல ஒரு குண்டை போடுற, அப்ப என்ன தோணும்னா அது எவ்வளவு நாள் என் அக்கௌண்ட்ல இருக்கோ இருக்கட்டும், பகவான் எவ்வளவு நாள் கொடுக்குறானோ அவ்வளவு நாள் இருக்கட்டும், அதுதான் அதுக்கு ஆன்சர். தெர் இஸ் நோ அதர் ஆன்சர் இல்லையா. சோ அதனால அவர் சொன்னார், பாண்டுரங்கன் எப்படி வைக்கிறானோ அப்படி இருக்கட்டும். அங்க கூரத்தாழ்வாருடைய சரித்திரம் சொன்னேன், இங்க விட்டல் இவருடைய துகாராம் மகாராஜனுடைய சரித்திரம், பகவான் எப்படி வைக்கிறானோ பகவான் காப்பாத்துவான். பகவான் இந்த நம்பிக்கை நமக்கு ஏற்படணும் இல்லையா, அதுக்கு பகவான நம்பினா வராது, சாதுக்களை நம்பினாதான் பகவான் இடத்துல சிரத்தம். சாதுக்களுடைய குணம் என்ன அப்படின்னு பாகவதம் சொல்றது. ஒரு இடத்துல கபில வாசுதேவர் சொல்றார், சாதுக்கள்னா யாரு, சாதுக்களுடைய குணம் என்ன, திதிக்ஷவஹா காருணிகாஹ சுகிருதஹா சர்வதேஹினா. ரொம்ப அழகா சொல்றார், அஜாத சத்ரவஹா சாந்தாஹ, அஜாத சத்ரவஹா சாந்தாக சாதவஹா சாதுபூஷணாக அப்படின்னு ரெண்டு வரி பாகவதம். சாதுக்களுடைய உயர்ந்த குணம் என்ன அப்படின்னா திதிக்ஷவா. குருநாதர் ஒரு நாளும் நீ வேண்டாம்னு சொல்ல மாட்டார். ஸ்ரீ ராமானுஜருடைய பெருமையே என்னன்னா, உலகத்துல உன்னை தாயாரும் பெருமாளும் உன்ன வேண்டாம்னு சொல்ல மாட்டா. தாயார் பெருமாள் கூட உன்னை இவனிடத்துல பாபம் இருக்குன்னு விளக்குற சூழ்நிலை வந்தாலும் ஸ்ரீராமானுஜர் உன்னை விட்டு கொடுக்க மாட்டார். உன் விஷயமா அவர் பகவானிடத்துல பிரார்த்தனை பண்ணி, உலகத்துல யார்தான் தப்பு பண்ணாதவா, இவனை நீங்க ஏத்துட்டு தான் ஆகணும்னு நம்ம பத்து ஜீவன் பட்சத்துல பேசுறதுக்கு ஒத்தர் யாருன்னா திதிக்ஷவா. திதிக்ஷவான பொறுமை. நம்ம அவருக்கு அத்தியந்தமான அப்பகாரம் பண்ணினா கூட அவனை காப்பாத்துவான். நம்பி நாலூரான்னு ஒத்தம் ஸ்ரீராமானுஜ சரித்திரத்துல. கங்கை கொண்ட சோழபுரத்துல சோழ ராஜ்யத்துல இருக்கான். இந்த கூரத்தாழ்வான் இருக்காரு, கூரத்தாழ்வனுடைய சிஷ்யம், சாஸ்திரங்கள்லாம் கூரத்தாழ்வான் தான் படிச்சான். ராமானுஜனை புடிச்சிடுவா, ஸ்ரீராமானுஜரை புடிச்சிடுவான்னு சிப்பாயெல்லாம் அனுப்புறான் இந்த சோழன். அவனுக்கு குலத்துங்கன்னு பேரு, குலத்துங்கன்னு சொல்ல மாட்டான் சம்பிரதாயத்துல, அவனை கிருமிகண்டன் சொல்லுவான். ஏன்னா அவனுக்கு தொண்டையில கேன்சர் வந்து செத்து விட்டான். ஏன்னா அவன் பண்ணின அபராதம், ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கு பண்ணின அபராதம்,
ராமானுஜரை அரெஸ்ட் பண்றதுக்கு மடத்துக்கு ஆள் வந்துட்டா. அந்த சிப்பாய்கள் ஸ்ரீராமானுஜரை தரிசனம் பண்ணினது கிடையாது. உடனே பட்டுன என்ன பண்ணினார், கூரத்தாழ்வான் தான் காவிய தரிச்சுண்டு தன்னோட வெள்ள வேஷ்டியை ஸ்ரீராமானுஜர் கொடுத்து நீங்க இங்கே உடனே ஸ்ரீரங்கத்தை நீங்குங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் சபைக்கு விட்டார். கூட ஸ்ரீராமானுஜருடைய ஆச்சாரியர் பெரிய நம்பிகளையும் அழைச்சிட்டு கூரத்தாழ்வானும் பெரிய நம்பிகளுடைய புத்திரி ஒத்திருக்கா அத்துழாயின்னு பேர் அவளுக்கு மூணு பேர் அவனுடைய சபைக்கு போகும்போது சபையில துஷ்கிருத்தியம் பண்ணிட்டான். அவன் சைவனம் வீர சைவன், அவன் எழுதி கொடுக்க சொல்லுவான் சிவன் தான் பெரிய தெய்வம்னு எழுதி கொடு, சிவாது பரதரன் நாஸ்தி அப்படின்னு எழுதி கொடுன்னார். அதெல்லாம் ஒத்துக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா ஒரு வாரத்து மகதாத்து மாமியை கூப்பிட்டு உங்க ஆத்து மாமா விட அந்த ஆத்து மாமா அழகா இருக்கான்னு எழுதி கொடுறீன்னா அவ கொடுப்பாளோ, அவளுக்கு அவ ஆத்துக்காரர் தானே தெய்வம், அதுதானே பத்திபிரதா தெய்வ தர்மம், ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் அதுல இருக்க. ஸ்ரீவன் நாராயணன் தான் சர்வ தேவதைகளுக்கும் அங்கி, ஸ்ரீவன் நாராயணனுடைய சரீரத்துல நாராயண அங்கஜாகா, நாராயணனுடைய அங்கத்திலிருந்து சர்வ தேவதைகள் உண்டானார்கள் இருக்கும் பொழுது ஸ்ரீமன் நாராயணனை ஸ்தோத்திரம் பண்றவர்கள் நாராயணனை சரணாகதி பண்ணினவர்கள் அந்நிய தேவத்தையே உபாசனை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிற அவளுக்கு எப்படி எழுதி கொடுக்க சொன்னா சொல்லுவா, சிவனாவே இருக்கட்டும் பிரம்மாவே இருக்கட்டும் அவனுடைய சம்பிரதாயத்தை புரிஞ்சுக்கணும். ஆனா இவனும் முரடன். அவர் உடனே கூரத்தாழ்வான் என்ன சொன்னார்னா, சிவாத் பரதரம் நாஸ்தி தத்தஸ்பரம் துரோணம் அஸ்தி தத்தஸ்பரம்னு எழுதி கொடுத்தார். கிடையாது ஆனால் சிவனோட தலையில தும்பப்பூ இருக்கு, அந்த தும்பப்பூ சிவனோட பெருசுன்னு எழுதி கொடுத்திருக்கார். அவர் கூரத்தாழ்வான்ட கேட்டார், நீ எழுதினியா எங்க சிவனை நீ இலக்காரம் பண்ணினியா, உண்மைதானே துளசி இருக்கா, துளசி எடுத்து பெருமாள் தலையில வச்சுக்கிறார், பெருமாளை விட துளசிக்கு உயர்ந்த ஸ்தானம் தானே இருக்கு, பரமாச்சாரியால் தன் தலையில துளசியை வச்சுக்கிறார், அப்ப துளசி தேவி பரமாச்சாரியால் ஜெகத்குருவுடைய சிரஸ்ல உட்கார்ந்துருக்காங்கிறது பெருமை தானே. சிவபெருமான் தலையில கங்கா மாசர் திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து அப்படின்னா அந்த அந்த கங்கை சிவபெருமானுடைய தலையில இருக்கு, அப்ப கங்கைக்கு தனி பெருமை தானே. சிவ நாராயணனுடைய பாத தீர்த்தம் அப்படிங்கறதுனால தலையில தரிக்கிறார் அவர் கங்காதரன். அது போல துரோணம் அந்த தும்பப்பூ மேல அவருக்கு அவ்வளவு பிரியம் இருக்குப்பா, தும்பப்பூ அவ்வளவு பாக்கியம் பண்ணிருக்க, ஜெகத்குருவா இருக்கக்கூடிய சங்கரர் சிவபெருமானுடைய தலையில உட்கார்ந்துருக்கு, அதனால எங்களுக்கு ஒண்ணும் துவேஷம் இல்ல, அதனால துரோணம் அஸ்தி தத்தஸ்பரம்னு நான் சொன்னேன் இல்ல இல்ல அப்படின்னார். இதுக்கு பனிஷ்மெண்ட் என்ன அப்படின்னார், உன்னுடைய கண்ணை நோண்டு அப்படின்னு சொல்லி பெரிய நம்பிகளுடைய கண்ணை நோண்டினான். பெரிய நம்பிகளுடைய கண்ணை நோண்டினா இந்த அபச்சாரத்தை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஸ்ரீரா இவர் கூரத்தாழ்வான் தன்னுடைய கண்ணை குத்தினுட்டார், தன் கண்ணை தானே குத்தினுட்டார். ரெண்டு பேரும் அந்தர்களா போயிட்டான், அந்தகர்களா போயிட்டான், கண்ணு கிடையாது. தடவின்றே வரா அங்க கங்கை கொண்ட சோழபுரத்துல இருந்து வரும்போது கொள்ளடம்னு ஒரு க்ஷேத்திரம், கொள்ளட கரையில பெரிய நம்பிகள் பரமபுதிச்சுட்டான், பிராணம் விட்டுட்டான். கடைசியில சொல்லிட்டே பிராணம் விட்டான். என்ன விட்டாருன்னா, திவ்ய தேசமான ஸ்ரீரங்கத்தை விட்டுட்டு இங்க வந்தேன், கடைசியில திவ்ய தேசம் போறதுக்குள்ள என்னுடைய பெருமாள் என்னை கூப்பிடுகிறாரே, திவ்ய தேசத்துல அல்லவோ பெருமாளுடைய திருவடி அடையணும் அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது அவர் கூரத்தாழ்வான் சொல்லிட்டே இருக்காராம், நீங்க எங்க பரமபதிக்கிறாளோ எந்த இடத்துல நீங்க தேவர் இருக்கிறாளோ அந்த இடம் திவ்ய தேசம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆகாசத்துல கருடன் பணி கொடுத்துன்னு பிரதட்சணம் பண்ணினார். அப்படிலாம் மகான்கள் இருந்திருக்காங்க. அவரை போட்டு அடக்கம் பண்ண கூட ஆள் இல்லாம அவருக்கு பண்ண வேண்டிய காரியங்கள்லாம் பண்ணிட்டு கூரத்தாழ்வான் இனிமே நான் ஸ்ரீரங்கத்துல இருக்க மாட்டேன்னு கிளம்பிட்டார். பதிமூணு வருஷம் ஸ்ரீராமானுஜர் அங்க இதுல இருந்தார், கர்நாடகால இருந்தார், செல்ல பிள்ளையோட இருந்தார். கடைசியில திரும்பி வர சமயத்துல இவெல்லாம் போய் பிரார்த்தனை பண்றான். தப்புக்கும் காரணம் யாரு, ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலேயே படிச்சு கூரத்தாழ்வானுடைய சிஷ்யனாகவே இருந்து சோழன்கிட்ட வேலை பார்த்த அந்த நம்பி நாதூரான். அவர் உட்கார்ந்துருக்கார் உடையவர், ஸ்ரீரங்கம் நம்ம கைக்கு திருப்பி வந்துடுத்தோ நம்ம ஸ்ரீரங்கத்துக்கு போலாம் அப்படிங்கும் பொழுது ஸ்ரீ ராமானுஜரால சம்பத்குமாரனை பிரிய முடியல, கையில இருக்கிற சம்பத்குமாரனை ஒப்படைக்கிறார் அங்க இருக்கக்கூடிய சிஷ்யர்கள் இடத்துல.
கிருஷ்ணம் சின்ன குழந்தை, இவன் கை குழந்தை, கிணத்தடியில அம்மா துணி துவச்சுருந்தா பக்கத்துல திருதுருப்ப குழந்தை இருந்ததுன்னா எப்படி பார்த்துப்பாளோ அது போல கிணத்தடி குழந்தைய பிள்ளையை பார்ப்பது போல நீங்க பாத்துக்கணும். இருக்கிற சன்னியாசிகள்லாம் இருக்கா இல்லையா, பக்கம் நடந்துருக்கலாம், கோபுரத்துல மேல ஏறி குதிச்சு பிராண தியாகம் பண்ணிக்கலாம், இதெல்லாம் எழுதி வச்சிருக்காரு ஸ்ரீராமானுஜருடைய சிஸ்டம். அவ்வளவு சிஸ்டம் இப்படி பண்ணிட்டு வந்திருக்கா, அப்படிதான் கோவில் எல்லாம் கட்டி காப்பாத்திருக்காங்க. அதெல்லாம் பெரிய விஷயங்கள், யாராலையும் செய்ய முடியாத விஷயத்த 120 வருஷத்த பண்ணியிருக்காரு அவர். இவ மகான்கள் யாரு எடுத்திருந்தாலும் சங்கரர் 100 ஜென்மா நம்ம பண்ண முடியாத விஷயத்த 32 வருஷத்த பண்ணிட்டு கிளம்பிட்டார். அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த கோவில்கள், இந்த நிர்வாகம், இந்த விஷயம், இந்த பக்தி வேதாந்தம், இதெல்லாம் ஸ்ரீராமானுஜர் பண்ணின காரியங்கள் 120 வருஷத்த யாருமே பண்ண முடியாது. எவ்வளவு ஆயிரக்கணக்கான சிஷ்யர்களை கிளப்பி விட்டுட்டு போயிட்டார். எப்படி பண்ண முடியும் அப்படின்னா, அதுக்குதான் சன்னியாசமே வாங்கிட்டார் அவர், அதுதான் சன்னியாசமே வாங்கிட்டார். மாத்துல இருந்தா பண்ண முடியாது, குடும்பஸ்தனா இருந்தா பண்ண முடியாது, சன்னியாசியா இருந்தா அவருடைய தியாகம் லோகம் புறா பிரகாஷ் அப்படிங்கிறதுக்காக தான் உடையவர் ஆத்த விட்டே வெளியில வந்தது. அதனாலதான் அவரை நம்ம காஞ்சி பரதரே எத்திராஜான்னு கூப்பிட்டார். சன்னியாசம் வாங்கிட்டு வரும்பொழுது எத்திராஜரே வாருங்கள், எத்திராஜாங்கிற விருத்தா பெருமாள் காஞ்சிபுரம் பெருமாள் கொடுத்தது, உடையவரே வாருங்கள், உபய விபூதியும் உடையவரே வாருங்கள்னு கொடுத்தது ரங்கராஜா. இப்படி ஒவ்வொரு பெருமாள்டையும் விருது வாங்கியிருக்கார் ஸ்ரீராமானுஜர். யாரோ இவா கொடுத்தா விருது, அவா கொடுத்தா விருது கிடையாது, பகவானே அவருக்கு கொடுத்த விருதா வாங்கியிருக்கார். சுவாமி வேதாந்த தேசிகர் அப்படிதானே வாங்கினார், சர்வதந்திர ஸ்வதந்திரார் அப்படின்லாம் அவருக்கு பட்டங்கள்லாம் தாயார் கொடுத்தா. என்னப்பா இது, அவருக்கு தெரியாத விஷயமே கிடையாது. தாயார் சொல்றா அவருக்கு என்னமோ நீங்க இந்த பட்டம் அந்த பட்டம் எல்லாம் கொடுக்குறேல, அவருக்கு தெரியாத விஷயமே கிடையாதுன்னு அவருக்கு பட்டம் கொடுக்கணும், தாயார் எழுதி கொடுத்த பட்டம். அப்படின்னா இருக்கு சரித்திரங்கள், பெரியவாளுடைய சரித்திரங்கள். எதுக்கு சொன்னேன்னா, அந்த நம்பி 400 ஆணுக்கு நல்ல கதி கிடைக்கணும்னு பெருமாள் இடத்துல நீங்க பிரார்த்தனை கூட தாழ்வான்ட்ட கேக்குறார். உனக்கு ஏதாவது அபிலாஷம் இருந்தா சொல்லு, நான் சரி பண்ணி வைக்கிறேங்கிறார். அப்ப சொல்றார், நம்பி 400 ஆண் தப்பு பண்ணிட்டான், அவனை தேவரீர் மன்னிச்சு ஏத்துக்கணும் கேட்டார். ஸ்ரீராமானுஜர் சொல்றார், ஒரு நல்ல குருவுக்கு உத்தமமான சிஷ்யனால மோட்சம் கிடைக்குங்கிறது ஒன்னால எனக்கு குருவாச்சுங்கிறார். கூறத்தாழ்வானுடைய ஹதயம் திதிக்ஷவஹா அத்வேஷ்டா சர்வபூதானாம்னு கீதையில பகவான் சொன்னா இல்லையா, அது வியாக்கியானம் என்னன்னா அத்தியந்தமான அபகாரம் பண்ணினான். யாருமே பண்ண முடியாத துஷ்டத்தனம் பண்ணி நமக்கு பர்சனல் லாஸ ஏற்படுத்தணும் அவனிடத்துல பிரியமா இருக்கார். உதாரணத்துக்கு நம்ம யுதிஷ்டர் துரியோதனம் பண்ணின எவ்வளவு அயோக்கியத்தனம், அப்பையும் அவ்வளவு பண்ணியும் துரியோதன இடத்துல அவர் என்ன நினைக்கிறார்னா தம்பின்னு நினைக்கிறார், இனிமின்னு நினைக்கவே இல்லை. அதனாலதான் திதிக்ஷவகா கூடவே பகவான் சொன்னா கார்மிகாக, வெறும் பொறுமை மட்டும் கிடையாது, கல்லு மாதிரி கிடையாது. திதிக்ஷா, திதிக்ஷான்னா என்னன்னா எந்த விதமான துக்கம், சாரீரிகமான, மானசீகமான, வாட்சிகமான எல்லா விதமான துக்கங்களையும் பொறுமையா சகிச்சுக்கிறது, அதுக்குதான் திதிக்ஷான்னு பேரு. திதிக்ஷா, அந்த திதிக்ஷாக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா காருணிக்காக, இந்த துக்கத்தை கொடுத்தாம் பாரு அவனை திருப்பி சபிக்கிறது இல்ல, அவனை திருப்பி சபிக்கிறது இல்ல. அப்ப திதிக்ஷவகா காருணிகா, சைத்தன்ய மகாபிரபுடைய சிஷ்யர்களுக்குள்ளே ஹரிதாஸ் அப்படின்னு ஒரு பெரியவர் இருந்தார், ஹரிதாஸ் தாக்கூர்னு பேர் அவருக்கு. பிறப்பினால அவர் முசல்மான், ஆனா பிறவியிலேருந்தே அவருக்கு ராம 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 ராம், ஒரு நாளைக்கு 2 லட்சம் ராமநாமம் ஜபம் பண்றார், 2 லட்சம் ராமநாமம் ஜபம் பண்றார். எனக்கு 1/2 மணி நேரம் ஒரு நாளைக்கு ராமநாமம் ஜபம் பண்ணா அதுக்குள்ள மனசு எல்லா இடத்துக்கும் போயிட்டு வருது, போட்டு என்னை கட்டி பந்தனம் பண்ணி ஒரு இடத்துல உட்கார வச்சு சொல்ல வேண்டியது. அவருக்கு ஒரே வேலை நாமா சொல்றதுதான், எப்படி ஹார்ட் பீட்டிங் இருக்குமோ அது மாதிரி அவருக்கு நாமா வந்துட்டே இருக்கு. உள்ளேந்து நற்றவத்தவர் உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் வரவேனேன்னார் வள்ளலார் சுவாமிகள். அதுபோல நற்ற உள்ளேந்து அந்த நாமா கேட்டுட்டே இருக்குமா பெரியவாள். சுவாமி விவேகானந்தா சொல்றார், அவருடைய ஹிருதயம் துடிப்பே ராம 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 ராமன் கேட்டுட்டு இருக்கு. சுவாமி விவேகானந்தா என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னா, எல்லாருக்குமே ஹார்ட் பீட் அப்படிதான் இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்காரு. நமக்கெல்லாம் என்ன சொல்லி சொல்லி கொடுத்துருக்கா அவருக்கு, ராம் 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 ராம். இன்னும் பெரியவர் இருக்கார், அவருக்கு பகவான் ரமணர்னு பேரு. அவருக்கு ஹிருதயத்தோடு போய் அருணாச்சலம் 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 உள்ள என்ன அந்த ஸ்புரணம் அருணாச்சலம் அருணாச்சலம்னு கேட்டிருக்கு.
அருணாச்சலம்ங்கிற சொல்லு அவர் காதுல யாரோ பெரிய அவர் சித்தப்பாவை யாரோ வந்து எங்க இருந்து வரையணும்னா அருணாச்சலத்துல இருந்து வரேன்னு சொன்னோட அப்பதான் புரிஞ்சுது. இத்தனை நாள் என்னுடைய ஹிருதயத்துல கேட்ட எனக்கு அநாகதத்துல கேட்டது ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துக்கு நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பிட்டார். பெயர் நினைந்திடவே பிடித்தெழுத்தனையும் பெருமையார் அறிவார் அருணாச்சலா அப்படின்னு சொல்றார். அருணாச்சலம்ங்கிற சொல்லு கட்டணும் ஆத்த விட்டு நீங்கிட்டார் ரமண பகவான். 17 வயசு அம்பி வரும்பொழுது திருவண்ணாமலைக்கு வரும்பொழுது விவேகானந்தா சொல்றாரு அந்த அருணாச்சலம் அந்த ராமராம கேட்டுனே இருந்தது. பரமஹம்சர் எப்ப எனக்கு என்னுடைய காதுல ராமநாமத்தை உபதேசம் பண்ணினாரோ அப்ப இந்த 3 டைமென்ஷனல் வேர்ல்ட் எனக்கு தெரியல அப்படியே மயக்கடிச்சு விழுந்துட்டார். எழுந்திருந்து பார்த்தா அவருக்கு எல்லாமே ஒரு அவர் சொல்றார் ஒன்லி லைட் தான் இருக்கு எல்லா இடத்துலயும், எல்லாரும் வரவாழ்லாம் ஒளி பிழம்பா தான் வராளே தவிர யாருமே எல்லாருமே ராமருடைய மேனிபெஸ்டேஷனா தெரியறா. இந்த அனுபவத்தை கபீர் சொல்றார், நம்ம சொன்னோம் இல்லையா பரமஹம்சர்ட்டே இருந்து குரு கிருபா அஞ்சனே பாயுமேரே பாய் ராம பின்னாக்கச்சோ தேகத்தனாகி சொல்றார். குரு கிருபா அஞ்சனே குருநாதர் வந்து எனக்கு ஒரு கண்மை இட்டார் பவர்ரா உலகத்தன்னார் பார்த்தா என்ன தெரியுதுன்னா எல்லாம் ராமரா அந்த யாரெல்லாம் இவன் கணேசம் இவன் முருகேசம் இவன் கோவிந்தம் இவனை எனக்கு பிடிக்காது அவன் என்ன எனக்கு எடுத்துருவான் அவன் தான் என்னை பத்தி தப்பு பண்ணாலும் ஒவ்வொருத்தரை பத்தி நம்ம ஒரு சரக்கு வச்சுருக்கோம் இல்லையா அந்த பேத பாவமே வேண்டியவா வேண்டாதவா பிடிக்கவா பிடிக்காதவா நல்லவா கெட்டவா எதுவுமே கிடையாது. எங்க பார்த்தாலும் குரு கிருப்பா அஞ்சனே பாயுமேரே பாய் ராம பின்னா கச்சோ தேகத்தனாகி ராமனை தவிர எனக்கு எதுவுமே தெரியலன்றார். என்ன வச்சிருந்த அந்தரு ராமே பாகர ராம நம்மளால இந்த அனுபவத்தை யோசிக்க முடியுமா? இதெல்லாம் எப்படி கிடைச்சதுன்னா குரு கிருப்பையினால எனக்கு கிடைச்சது. ஒரே அனுபவம் ரமண பகவான் சுவாமி விவேகானந்தா கபீர்தாஸ் அனுபவம் அதையும் அவர் சொல்றாரு. இவர் யாரோ எழுதி கொடுத்த பாட்டு இப்ப கபீர் எழுதினாருன்னு நான் பாடுறேன் இல்லையா அந்த மாதிரி பாட்டு இல்லைங்கிறார். அதனால சொல்றாரு அந்த இடத்துல ககத கபீரா அனுபவ நீக்கா உரைப்பது கபீராம் அனுபவம் உண்மை. என்னுடைய அனுபவம் இட் இஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்றேன் நீ நம்பினா நம்பு நம்பாட்டா அப்படிங்கிறார். என் குருநாதர் எனக்கு இந்த இந்த பாவத்தை கொடுத்தார். அப்போ அந்த அளவுக்கு திதிக்ஷவகா காருணிகாக அந்த இவர் இவர் ஹரிதாஸ் டாக்கூர் சொன்னேன் இல்லையா அவர் சின்ன வயசுலயே மலேச்சர் மலேச்சர்னா நம்ம மதத்துல இல்லாதவர்னா வேற வி மதத்துக்கு போயிட்டவர்கள் நம்ம மதத்திலேயே நம்ம சம்பிரதாயத்திலேயே செய்வர்களாகவோ வைஷ்ணவர்களாகவோ ஸ்மார்த்தர்களாகவோ பிறந்து நம்ம சம்பிரதாயங்களை விட்டு அரேபியா முதலிய கண்ட்ரிகளுக்கு போயிட்டாலோ இல்ல ஆஸ்திரேலியா முதலிய கண்ட்ரிகளுக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய நாகரீகத்தை நம்ம ஏத்துனட்டோம் அப்படின்னா அப்ப நம்ம மிளேச்சர்கள் பிராமணாலா இருந்தாலும் அங்க போயிட்டா திருப்பி இங்க இந்தியாவுக்கு வந்தா திருப்பி வந்து நமக்கு புகழ் போட்டுக்கணும்னு சம்பிரதாயம் இருக்கு. கடல் கடந்து போயிட்டு வந்தா இப்ப யாரும் ஃபாலோ பண்றது இல்ல மிளேச்சா அப்படின்னு சொன்னா நம்ம ஒருத்தர் தான் நம்ம இதுலயே மிளேச்சா இருக்கா சம்பிரதாயத்தை யாரு ஃபாலோ பண்ணலையோ மீசை வச்சுட்டு பீடி குடிச்சுட்டு லுங்கி கட்டின்னு இருந்தா உன் மிளேச்சி. இட் டசன்ட் மீன் தட் யூ நோ ஹி இஸ் ஃப்ரம் தட் கம்யூனிட்டின்ற அர்த்தம் கிடையாது. யூ ஆர் நாட் ஃபாலோயிங் த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் சனாதன தர்மா தென் இட் இஸ் தே ஆர் கால்ட் மிளேச்சர்கள் இல்லைன்னா சனாதனியர்கள் அப்படிங்கிற தர்மம் தான் நம்ம நாட்டுல இருந்தது. மிளேச்சால இருந்தாலும் அவளுக்கும் பக்தி இருக்கு. கபீர்தாசர் முஸ்லீம் தானே ராமர் அவரை ஏத்துக்கலையோ ராமர் அவரை ஏத்துக்கலையோ அதனால பகவான் வந்து நீ வந்து அசுரனா நீ தேவனா எதுவும் பாக்குறது நீ ஹிந்துவா முஸ்லீமா கிறிஸ்டியனா எதுவும் பாக்குறது பக்தி இருந்தா அவனை ஏத்துக்கான். பக்தியா துஷ்யதி கேவலம் நச்ச குணைகி பக்தி பிரியோ மாதவா பக்தி ஒண்ணுதுதான் பகவான் மெரிட்டு கொடுக்குறான் வேற எதையும் பகவான் பாக்குறது இல்லை. அதனால இந்த இவர் ஹரிதாஸ் எப்பொழுதும் நாமா சொல்லிட்டே இருப்பார். இவர் ஒரு சந்தர்ப்பம் நம்ம மகாபிரபுட்ட வரத்துக்கு முன்னாடி இவருக்கு ஒரு பெரிய புகழ் வந்துட்டு ஒரு நாளைக்கு 2 லட்சம் ராமநாமா சொல்றாரு ஒரு இடத்துல தனியா உட்காந்து சொல்லிட்டு இருக்கார் ஒரு மலை கொகையில சொல்றாரு. அந்த மலை கொகையில பக்கத்துல ஒரு பெரிய 10 தலை நாகம் ஒண்ணு இருக்கு
அது அப்பப்ப படம் எடுத்து புஸ் புஸ் புஸ்ன்னு மூச்சு விடுமா, அந்த அங்க இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரே பாய்சனஸ் ஆயிடுதான். நிறைய பேர் இவரை பாக்குறதுக்கு வருவான். மாமா சொல்றாரு இல்லையா, மாமா இப்ப நம்ம திருப்பி ரெகுலரா நம்ம மாத்திரம் நாமா போட்டு குருநாதர் நாமா போட்டுட்டே இருக்கோம் வச்சுக்கோங்களேன், யாராவது நம்ம மாதிரி வந்துட்டு போயிருப்பான். வரும்பொழுது அவன் நம்மள்ட்ட ஒரு ப்ராப்ளத்தை சொல்லுவான். அப்ப குருஜி நாமா சொல்லிட்டு இருப்பேன், இந்த மாதிரி ஒரு கஷ்டமா இருக்கு, என் பையனுக்கு வேலை கிடைக்கல. நம்ம சொல்லுவோம் ஒரு ரெண்டு தடவை நாமா சொல்லிட்டு போங்கன்னு சொல்லுவான். அவன் நாமா சொல்லிட்டு போறாலும் நம்பிக்கையோட சொல்றாலும் நம்பி எது போனானா அவளுக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். என்ன காரணம்னா, எந்த இடத்துல பகவானுடைய திருநாமம் இருக்கோ அது வெதர் யூ லைக் இட் ஆர் நாட் இட் வில் சால்வ் யுவர் ப்ராப்ளம்ஸ், இட் வில் டூ குட் ஃபார் யூ. அது ஒண்ணும் கிடையாது. மருந்து தெரு ஆசையோட சாப்பிடறான், குழந்தை அழுதுட்டே சாப்பிடுறது, இப்ப வயிற்று வலியை சரி பண்ணலையா, நெருப்பு தெரிஞ்சு சுட்டாலும் தெரியாம தொட்டாலும் சுடுறது இல்லையா. அது போல பகவானுடைய நாமா வெதர் வி லைக் இட் ஆர் நாட், தெரிஞ்சு சொன்னேன் தெரியாம சொன்னேன் எப்படி சொன்னாலும் அது நமக்கு நல்லது. அதனாலதான் குருநாதர் வந்து லோகம் கூட நாமத்வாரம் ஏற்படுத்திருக்காரு. பத்து பேர் சேர்ந்து உட்கார்ந்து நாமா சொல்லணும். நம்ம கிரகத்துல வந்து மாசம் ஒரு தடவை நம்ம சொல்றோம்னா இது ஒரு நாமத்வாரம். நம்ம ஆயிரம் எண்ணங்களோட வரும், யாரும் யார்கிட்டையும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாருமே மனுஷா தானே, நீங்க என் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுங்கன்னு அடுத்த வாழ்க்கை சொல்லு. யார்கிட்ட நம்ம சொல்லணும், பெருமாள்கிட்ட சொல்லலாம் இல்லைன்னா ஆச்சாரியம் சொல்லலாம். நம்ம குறைகளை பகவான்கிட்ட சொல்லணும் இல்லைன்னா குருகிட்ட சொல்லணும். சக மனுஷர்கள்ட்ட எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குன்னா எல்லாரும் என்ன நாமா சொல்லு, நாமா சொல்ல, தட் இஸ் த ஒன்லி சொல்யூஷன். ஹரிதாசன் ஒரு நாளுக்கு 200,000 நாமா எதுக்கு சொல்றேன்னா, அவரிடத்துல யாரெல்லாம் வராளோ அவருடைய ப்ராப்ளம்ஸ் ஆர் கெட்டிங் சால்வ். அதனால என்னன்னா ஒரு பெரிய புகழ் வந்துருச்சோம், பெரிய புகழ் வந்துருச்சு. ஆனா வரவாளுக்கெல்லாம் மூச்சு தொந்தரவு வருது, மூச்சு விட முடியல, ஏன்னா விஷம் இருக்கு அந்த இடத்துல. எல்லாரும் போய் சொல்றா இந்த இடத்துல ஒரு பெரிய பாம்பு இருக்கு, அந்த பாம்பை எப்படியாவது விரட்டணும். ஹரிதாஸ் சொல்றார் பாம்பு இருக்குன்னு சொல்லாதப்பா, பாம்பு இருக்கிற இடத்துலதான் நம்ம வீடு கட்டி உட்காந்துருக்கோம் இல்லையா, பாம்பு இருக்கிற இடத்துலதான் நம்ம வீடு கட்டி உட்காந்துருக்கோம். அதனால நம்ம போய் பிரார்த்தனை பண்ணுவோம். பிரார்த்தனை என்னன்னா, ஆமா எல்லாரையும் அழைச்சின்னு போய் ஹரேராமா சொல்ல சொல்றாரு. எல்லாரும் நாமா சொல்லிட்டே இருக்கா, ஹரிதாஸ் ராப்பகலா தூக்கம் இல்லாம சொல்றாரு. ஒண்ணு அந்த பாம்பு இங்க இருந்து போகணும், இல்ல பகவான் நம்மள இங்க இருந்து கலப்பணும், ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு நடக்கணும். இதுன்னு பார்த்தா ஒரு நாள் ஆறுது, ரெண்டு நாள் ஆறுது, ரெண்டாவது நாள் முடியல. இங்க இருந்து பார்த்தா ஒரு பெரிய சர்ப்பம் அங்க இருந்து நாக ரத்தனத்தோட கலக்கி வெளிச்சத்தோட அந்த இடத்துக்கு தன்னுடைய பாம்பு தனியா இருக்காது. பாம்புக்கு ஒரு ஒத்த பாம்பு கிடையாது. பாகவதத்துல படிச்சு பாருங்க, காளிய சர்க்கம் படிச்சு பார்த்தா காளியனுக்கு எவ்வளவு பத்தினிகள் இருந்தா, ஒவ்வொரு பத்தினிக்கும் எவ்வளவு குழந்தைகள் இருந்தது, அவனுக்கு எவ்வளவு பேரா இருந்தா, அது குஞ்சு முழுவதுமோ ஒரு பாம்பு இருக்காது, 1000 பாம்பு இருக்கு மினிமம். அது அத்தனையும் குடும்பத்தோட கிளம்பி போறதான் வேற இடத்துக்கு, குளம் பெயர்ந்து போறதான். எல்லாரும் பார்த்திருக்கா நாமத்தினுடைய மகிமை, காரூணிக்காக திதிக்ஷவகா காரூணிக்காக இவருடைய பெருமை. இவருடைய நாம சொல்லிட்டே இருக்கார், இவரோ தொப்பி வச்சிருந்திருக்கார், அந்த தாடிதான் வச்சிருந்துருக்கார், லுங்கி கட்டிருந்துருக்கார். வேஷபூஷணங்கள்ல அவர் வந்து ஒரு முசல்மானா இருக்கார், ஆனா இவர் நாமா சொல்லிட்டே இருக்கார். உடனே அவளுடைய மதத்துல இருக்கக்கூடிய அந்த காஜின்னு அந்த காலத்துல இருப்பா, அவளுக்கு செய்தி போயிடுது, இந்த மாதிரி இவன் வந்து கெடுக்கிறான், இவன் வந்து நம்ம மதத்துல இருந்து நமாஸ் சொல்ல மாட்டேங்கிறான், மசூதிக்கு மஸ்ஜித்துக்கு வர மாட்டேங்கிறான், இவனை பார்த்து மத்தவாள்லாம் கெட்டு போயிடுவான், அதனால இவன் பேர்ல நான் கேஸ் கொடுக்குறேன் அப்படின்னு ஒருத்தர் தானே பில்லிங்கா கொட்டேஷன் ஒருத்தர் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிட்டார். இப்ப போர்ட்டே நியூஸ் பேப்பரை பார்த்து எடுத்துக்கிறான் இல்லையா, அந்த மாதிரி எடுத்து கொடுப்பாங்க. எடுத்து இவரை கூப்பிட்டு வந்துட்டா, இவருக்கு வார்னிங் கொடுக்குறா, உனக்கு வார்னிங் தரேன், நீ ராமநாம சொல்றதை நிறுத்து. இவர் சொல்றாரு இது என்னப்பா விளையாட்டா இருக்கு, பிறந்த நாளா என் வாய் என் வாயில ராம 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 ராமான்னு வந்துட்டு, நான் யாரிடத்துலயும் போய் ராமநாம எனக்கு உபதேசம் பண்ணல யாரும், ராமநாமம் அதுவே குரு, யாரும் உபதேசம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த மாமா என்ன பிடிச்சுன்னு இருக்கு, நான் நாமத்தை பிடிச்சிக்கல. ரெண்டாவது என்னன்னா, இது டீனு ஒருத்தனை பார்த்து ஏ உன் ஹார்ட்ட கொஞ்ச நேரம் நிறுத்தி வை அப்படின்னு சொன்னா, கொஞ்ச நேரம் பேசுறத வேணா நிறுத்துன்னு வேணா சொல்றேன், அதுவே எவ்வளவு பெரிய பாடு தெரியுமா, பேச நிறுத்துனாலும் அதுக்கப்புறம் தான் அவ பேச ஆரம்பிப்பான். நிறுத்துன்னா சொல்ற உன்னை வச்சேனா பாரு அப்படின்னு ஆரம்பிக்கிறா இல்லையா, அதனால யாரையும் எறையுமே நிறுத்துன்னு சொல்ல முடியாது. அப்ப ஹார்ட்ட நிறுத்துன்னு சொல்ல முடியாத மாதிரி என்னுடைய நாமா என் வாயிலேந்து வா வா அதுவா வந்துட்டு இருக்கு, கண்ணு எமைக்காம இருக்க முடியுமா, அதுவா வந்துட்டு இருக்கு அப்படின்னு. நீ இப்படி நீ பதிலுக்கு பதில் பேசுற, அந்த காஜி நல்லவன் அவன் சொல்றான், உன்னுடைய சிச்சுவேஷன் எனக்கு புரியறதுப்பா, இருந்தாலும் இந்த மதத்துல அதுக்கு ஸ்கோப் கிடையாது, நீ வந்து இவாளுக்காக நீ வந்து நாமா சொல்றது நிறுத்தி ஓடி போயிடு, நான் உயிர் தப்பிக்க விட்டுடுறேன், இல்லைன்னா இந்த முரடர்கள் உன்னை கொண்டுவான். அவர் சொல்றார்
நீங்க நல்லவன், உங்களை வந்து இந்த பகவான் காப்பாத்துக்கும், இருந்தாலும் நான் வந்து என்ன ஏமாற்ற முடியும், நான் நாமா சொல்றது இவாளுக்கு பயந்து நிறுத்தினேன் அப்படின்னு சொன்னா அந்த நாமா என்ன புடிச்சுன்றதுக்கு நான் அதுக்கு மரியாதை செய்யல, நாமா சொன்னதுனால என்ன அடிச்சு கொண்டுவான் அப்படின்னு அது நடக்கட்டுமே, அப்படித்தான் நான் போகணுமா நான் போறேன் அப்படின்னு சொல்றாங்க. கடைசியில அவா சொல்றா நீ இப்படி பண்ற அடம் பிடிக்கிற கசையடி வாங்கியே சாக போறேன்னு சொல்லிட்டு ஆர்டரை கொடுத்துடுறான். உடனே அஞ்சு குண்டர்கள் கையில கசை எடுத்து 50 கசையடி ரோட்ல நாய் அடிக்கிற மாதிரி ஹரிதாஸ் அடிக்கிறான். பாத்துக்கோ இவன் வந்து நம்ம மதத்துல இருந்து இவன் இவன் ராம ராமான்னு சொன்னா இவன் காஃபீர், இவனை அடிச்சு நீ கொல்லுவோம் அப்படின்னு அடிக்கிறான். யாரும் வந்து தடுக்கல, அடிக்காதீங்கன்னு தடுக்கல, நடக்கிறது நடு ரோட்ல அவரை அடிச்சுன்னு போறான். அடிச்சுன்னு போகும்பொழுது அப்படியே தோல்லாம் உரியது, உரியும் பொழுதும் அவருடைய வாய் ராமநாமத்தை சொல்லிட்டே இருக்கு. அவர் பகவானிடத்தை பிரார்த்தனை பண்றாரு, இந்த சகோதரர்கள் என்ன அடிக்கிறாளே அவளுக்கு இதனால மனசுனாலையும் வாக்குனாலையும் சரீரத்தினாலையும் எந்த பாபமும் அவளுக்கு போயிடாம நீங்க காப்பாத்துவோ பகவானே. ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே. அந்த சமயத்துல கூட தன்னை சுத்தி நிக்கிறவாள தன்னுடைய எதிரின்னு பாக்கல, கடைசியில மூர்ச்சி ஆயிடுறார், அவன் செத்து போயிட்டான்டா அப்படின்னு ஒரு நாய் செத்தா கூட ஒரு குழிய நோண்டி அதை புதப்பா. இவனை அப்படியே தூக்கி கங்கையில வீசிட்டு அந்த முரடர்கள் போயிட்டா. கங்கா மாதா பகவான் நாம சொல்றான் இல்லையா, அவளைய விஷ்ணு பதின்னு பேர் அவளுக்கு, விஷ்ணுனுடைய பாதத்திலேருந்து ஒழுகி வரா இல்லையா, அவளுடைய ஔஷதங்கள்னால ஹரிதாச காப்பாத்தி எந்த க்ஷேத்திரத்துல நம்மளுடைய இவர் இருக்காரோ மகாபிரபு இருக்காரோ அங்க அந்த க்ஷேத்திரத்துல கொண்டு சாந்திப்பூர் அப்படிங்கிற இடத்துல இவரை ஒதுக்கிட்டான். திடீர்னு பார்த்தா இவர் முதந்து வரா, உடனே இவர் இழுத்து வளையர்கள்லாம் இழுத்து போட்டா மூச்சு நன்னாயிட்டார், கொஞ்ச நாள்ல தேக ஆரோக்கியம் பெற்றார். அவரை கேக்குறா நீங்க இவ்வளவு நம்மளா இருந்தா என்ன சொல்லுவோம், ஒரு நாளைக்கு 2 லட்சம் ராமநாம கடத்தில எனக்கு என்ன பிரைஸ் கிடைச்சது தெரியுமா, 4 தடிய என்னை வந்து குச்சியால அடிச்சாங்க அப்படின்னு தானே சொல்லுவா உலகத்துல. அவரை கேக்குற ஹரிதாஸ் நீங்க வந்து இவ்வளவு பரம பக்தரா இருக்காளே உங்களுக்கு ஏன் இந்த துக்கம், உங்களுக்கு ஏன் தடியடி கிடைச்சது சொன்னார். ஆபா அபச்சாரம் பண்ணிருக்கேன், நீங்களா நீங்க பகவான் நாமத்துக்கு அபச்சாரம் பண்ணிட்டா நம்ப முடியல எங்களால. ஒரு சபையில நான் உட்கார்ந்துட்டு இருந்தேன், அந்த சபையில 10 பண்டிதர்கள் பேசிட்டு இருந்தா, அவள்லாம் வேதம் படிச்சவா, அதுல ஒரு பண்டிதர் சொன்னார் பகவான் நாமம்லாம் படிக்காதவாளுக்கு தாண்டா, ராமராமா சிவசிவான்னு சொல்றதெல்லாம் வேதம் வராதவளுக்கு தாண்டா, சும்மா அதனால பலன் கிடையாது, ராமராமான்னு சொல்லலாம் கடைசியில ஒண்ணுக்குமே வழி இல்லைன்னா ராமா கிருஷ்ணா கோவிந்தா நாராயணான் சொல்லி வச்சிருக்கா அப்படின்னு அவர் சொன்னார். இதெல்லாம் அர்த்தவாதம், இதுக்கெல்லாம் இதுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு வேல்யூ கிடையாது, வேதம் படிச்சாதான்னு சொன்னார். அந்த சமயத்துல நான் மௌனமா இருந்து பகவான் நாமத்தை அவர் நிந்தை பண்றத கேட்டேன், அதனால கஷேடிதான். என் தப்பு அது, நான் என்ன பண்ணிருக்கணும், அவர்கிட்ட அப்படி பேசாதீங்கன்னு நான் சொல்லிருக்கணும், இல்ல எனக்கு பிடிக்கலையா இந்த இடத்த விட்டு நான் எழுந்து வந்திருக்கணும், ரெண்டுமே பண்ணாம பகவன் நாமத்தை நிந்த பண்ணதை நான் கேட்டேன் இல்லையா, அதனால அந்த பாபத்தினால அடி வாங்கி நன்மையும் தீமையும் பிறர் செய்ய வாரா, என் கர்மா. சில பேர் அதை கிரகம்னு சொல்லுவா, சில பேர் ஜாதகம்னு சொல்லுவா, சில பேர் தலையில எழுத்துன்னு சொல்லுவா, சில பேர் கிரகச்சாரம்னு சொல்லுவா, சில பேர் காலம்னு சொல்லுவா, என்ன சொன்னாலும் ஒரு விஷயம்தான் கர்மான்னு சொல்லுவா. என்ன பண்ணினாலும் நம்ம பண்ணினதுதான், மனசுனால வாக்குனால சாரீரிகமா நம்ம என்னென்னலாம் பண்ணினோமோ அதெல்லாம் நமக்கு பெருமாள் திருப்பி கொடுக்குறார். ஆனால் நமக்கு கொடுக்கும் பொழுதே நமக்கு அதுல இருந்து விலகிக்கிறதுக்கும் வழி கொடுக்குறார். வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க ஓயபுழையும் உதர்வான் நின்றனவும் தீயின் தூசாகும் செப்பேரோர் எப்பார். கர்மா 3 வகைப்படும், புரியுறதா, நம்ம ஏற்கனவே பண்ணி அனுபவிக்கிறது பிராரப்தம், ஆல்ரெடி அனுபவிச்சாச்சு அது. ஒருத்தன் வந்து சாப்பாடு ஏதோ பிரியாணி சாப்பிட்டான், அதுக்குள்ள ஏதோ விஷம் இருக்கு சாப்பிட்டுட்டான், உள்ள போயிடுத்து, அது அவனை எப்படி வயத்தகத்தை கிளக்கி அவனை டாக்டர் அவனை போட்டு புரட்டி எடுத்துதான் அவனை விடும், இன்னும் அவன் ஆள் போடுவான் இல்லைன்னா அவன் மாந்தி எடுத்துருவான், எதுவும் நடக்கும் இல்ல, அவனுக்கு பேதி கொடுத்தாலும் அவனை காப்பாத்தணும், அப்படித்தானே பிராரப்தமும் அப்படிதான் அனுபவிச்சுதான். அப்புறம் இவன் சாப்பிடுறதுன்னு சொல்லி கட்டி கொடுத்துருக்கான், கையில வச்சுட்டு இருக்கான், இன்னும் சாப்பிடல, அது சஞ்சித கர்மா, ஏற்கனவே பண்ணின கர்மா. கர்மானா நல்லது கெட்டது ரெண்டும், நம்ம கர்மா தலையில எழுத்துனா நம்ம வந்து ஏதோ நெகட்டிவா சொல்றோம் இல்லையா, ஏசி கார்ல போறோமோன்னா, ராத்திரி ஏசி போட்டு சுகமா படுத்துக்கிறோமோன்னா, எல்லாமே கர்மாதான், எல்லாமே கர்மாதான்.
ஒரே கர்மாதான். அந்த கர்மாக்கு ரெண்டு ரெண்டு பக்கம் காயின், பாபம் புண்ணியம்ங்கிற காயின், பாசிட்டிவ் நெகட்டிவ் மாதிரி ஒரு காயின் எடுத்தா அது ரெண்டு பக்கம் இருக்கும். அது போல கர்மால நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். அதனால இப்படி சஞ்சித கர்மா, ஆகாமின்னு ஒரு கர்மா, இனிமே நம்ம பண்ண போற கர்மா, இது மூணுமே பகவான் நாமா சொன்னா போயிடும்னு ஆண்டாள் சொல்லு. மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை குறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் விளக்கை தாய்க்குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து, தூயோமாய் வந்து நீ ஏன் சொன்னான், இந்த தாமோதரனை அப்படின்னு நீ சொல்லிட்டேனாலு தாமோதரான்னு சொல்லி நீ தூயவன் ஆயிடுற. தூமலர் தூவி தொழுது அப்படின்னா என்ன தூமலர்னா, வாடா மலர் கொண்டு பாடீர், இதெல்லாம் வாடக்கூடிய மலர்கள், வாடா மலர் கொண்டு பாடீர் அவன் நாமும் நாடீர் நாள்தோறும் வீடே பெறலாமே சுவாமிஸ்ரீ நம்மாழ்வார். அந்த வாடா மலர் அந்த பகவானுடைய நாமம், அதை கோர்வையா கட்டி ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம இப்படி அவர் தன்னுடைய தனக்கு அபச்சாரம் பண்ணினவாளுக்கும் அவர் பிரார்த்தனை பண்ணினார். திதிக்ஷவகா காரூணிகா சுகிருதகா சர்வதேகினா, எல்லா ஜீவராசிகளிடத்திலையும் பிரியமா இருக்கு. ஸ்ரீராமானுஜருடைய சிஷ்யர்களுக்குள்ளே கோவிந்தன்னு ஒரு பையன், கோவிந்தன்னா யாருன்னா அவருடைய பெரியமா புள்ளதான், ராமானுஜருடைய சித்தி புள்ள. ராமானுஜருடைய அம்மா இருக்காள் இல்லையா, காந்திபதி அம்மாள்ல சகோதரி, அவா பெத்த புள்ள. அந்த பையனும் ஸ்ரீராமானுஜருடையதான் சாஸ்திரங்கள்லாம் யாதவ பிரகாசத்தை பிடிச்ச பையன் தான். அவருக்கும் எம்பெருமானார் தான் பேரு. எம்பெருமானாருங்கிற கன்ஃபியூஷன் வந்துருங்கிறதுனால ஷார்ட்டா எம்பார்னு வச்சார் பின்னாடி. அவரை அவரை இதுல இருந்தார், அவர் அவ மாமாட்ட தான் இருந்தார், திருமலையில தான் இருந்தார். ஒரு நாள் என்னாச்சு அப்படின்னா, ஸ்ரீராமானுஜர் கோவிந்தனை ஸ்ரீராமானுஜர்கிட்ட கொடுத்தார். ஒரு வருஷ காலம் ஸ்ரீராமானுஜர் அங்க தங்கியிருந்தார், ஒரு சம்பத்திரம் தங்கியிருந்தார் திருமலையில. வரும்பொழுது ஏதாவது ஒண்ணு அங்கேருந்து அவருக்கு சமர்ப்பிக்கணும் இல்லையா, யாரை சமர்ப்பிக்கணும்னு கேட்டதும் ஸ்ரீராமானுஜர் தான் இந்த கோவிந்தன் என்னோட அனுப்பிடுவோம்னா. கோவிந்தனுக்கு முதல்ல தாற்பயம் இல்லை ஸ்ரீராமானுஜரோட வர்றதுக்கு, மாமா மாமிட்ட ரொம்ப பிரியம் ஜாஸ்தி. கூட வந்தவர் பாதி தூரம் வந்தோன்னு திருப்பி திருமலைக்கே போயிட்டார். மாமி வந்து குழந்தை வந்திருக்காங்க அப்படின்னு ஓடி வந்தான். அவர் சொன்னார், பெரிய திருமலை நம்பிகள்னு பேர் அவருக்கு. அவர் சொன்னார், தானம் கொடுத்த மாட்டை வித்த மாட்டவனா திருப்பி வாங்கி பொட்டில கட்டுவான் அடி, முதல்ல அடிச்சு வரட்டுனார். சேர்க்காத அவனை, ஏன்னா இவனை நான் ஸ்ரீராமானுஜருக்கு தானம் கொடுத்துட்டேன், இவன் அங்க போகணும் அப்படின்னா. இப்ப அந்த பற்று பொம்மநாட்டிகள் பொன் குழந்தைகள் எல்லாம், அதனாலதான் அம்மா அதுக்கு திருத்திட்டு வந்தா அதை லாடனம் பண்ண மாட்டான். ஒரு நாள் வச்சுப்பா, ரெண்டாவது நாள் உடனே காரு வண்டி கண்டி கட்டி அந்த காலத்தை கொண்டு போய் மாமியார் தேடுவாடி, மாமனார் தேடுவார், உங்க ஆத்துக்கார் கவலை விடுவார் அப்படின்னு சொல்லி, அப்படியே இல்லைன்னா அந்த ஆத்துக்கார் தான் அழிச்சுன்னு போடுவான். ஏன் அப்படின்னா, அந்த பாசத்தை இங்கேருந்து குடுங்கி அங்க பதியம் போடணும். இங்க கிளப்பி விட்டுட்டே இருந்தான்னு வச்சுங்க, அது உருப்பிடாது, இந்த குடும்பம் உருப்பிடாதுன்னு. ஆஹ், ஒவ்வொரு உப்பன்னியாவது இது வந்து பிராசங்கிக்கம் தான். யாரு தன் குழந்தையில கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோ, நித்தியம் சில அம்மாக்கள் பொண்ணுக்கு போன் பண்றா இல்லையா, அது கஷ்டம், அது பண்ணவே கூடாது. கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோமா, அதுக்கப்புறம் அவ பொறுப்பு. நம்ம பார்த்து பண்ணி வைக்கிறவங்க தான் நம்ம பொறுப்பு, அதுக்கப்புறம் அவ சமாளிக்கணும். நம்ம அதிகமா இன்னைக்கு ப்ராப்ளம் நிறைய குடும்பங்கள்ல ப்ராப்ளம் வர்றதுக்கு என்ன காரணம் என்னன்னா, டூ மச் இன்வால்மெண்ட், டூ மச் இன்டர்ஃபரன்ஸ். அவர் சொல்றார், அந்த அந்த பையனை நான் அவர்கிட்ட கொடுத்துட்டேன், அவரோட போய் அவன் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு திருப்பி அனுப்பிட்டார். அப்புறமா வந்து ஸ்ரீராமானுஜரிடத்துல பிரியம் ஏற்பட்டு இந்த கோவிந்தன் அழைச்சிட்டு வந்தார். கோவிந்தன் நடுவுல இதுக்கு போயிட்டார், சைவர்கள் பிடிச்சிட்டா அவரை. ஒரு யாதவ பிரகாசர்னு ஒரு சைவர் இருந்தார், கங்கால போய் தீர்த்தம் ஆட போன பொழுது காசியில வந்து அவர் ஏதோ ட்ரிக் மந்திரம் எல்லாம் பண்ணுவார். அவர் இந்த இவருக்கு கோவிந்தன் தீர்த்தம் ஆடும் பொழுது கையில லிங்கம் கிடைக்கிற மாதிரி பண்ணிட்டார். பட்டுனு இந்த பையன் வெளியில வந்தான், எப்படி கையில லிங்கம் வந்து தெரியல, இப்படி கையை தூக்கினா கையில லிங்கம் வந்து, லிங்கம் கை கொணர்ந்த நாயனார் அப்படின்னு இந்த பையனுக்கு ஒரு பேரை வச்சிருந்தார். இந்த பையனும் நல்ல பக்கா ஸ்ரீ வைஷ்ணவ பையன், நல்ல வடகலை நாமம் போட்டு பையனை இதெல்லாம் அழைச்சு நெத்தில பட்டையெல்லாம் போட்டு உடம்பு ஊரா ருத்ராட்சத்தை மாட்டி விட்டு, இவர் லிங்கம் கை கொணர்ந்த நாயனார் அப்படின்னு சொல்லிட்டு காளகஸ்தி கஷேத்திரத்துல ஒரு சிவன் கோயில்ல இங்க பூஜை பண்ணிட்டுறான்ட்ட. அப்புறம் ஸ்ரீராமானுஜர் அழிச்சுட்டு வந்தார்னு வச்சுங்க, போய் ஸ்ரீராமானுஜர் தான் அழிச்சுட்டு வந்தார், ஆள் அனுப்பினார், ஆள வந்தாருடைய ஸ்தோத்திரம் சொல்ல சொன்னார். பூவும் பூசனையும் எம்பருமானுக்கல்லார் வேறு யாவருக்கும் தகுமோ அப்படின்னு ஒன்னு அதை கேட்டோன்னா, அவருக்கு பூர்வஜன்ம ஸ்மிருதி இருந்தது, சம்ஸ்கார சம்பன்னர், பட்டுன்னு ஓடி வந்துட்டார்.
அப்புறம் அவருக்கு தலையெல்லாம் முட்டை அடிச்சு அவருக்கு பூனெல்லாம் போட்டு அவரை மறுபடியும் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிதான் சேர்த்துட்டாரு அவரைங்கிறது வேற கதை. மகான்கள் விஷயம் வேற. அழிச்சுன்னு வந்து இப்படி ஒரு தம்பியை வச்சுட்டு இருக்காரு கூட. ஒரு நாள் எதுக்கு சொன்னேன்னா, திதிக்ஷவா காருணிக்காக சுகிருதகா சர்வதேகினாம்னு அவருக்கு பேரு. சுகிருதகா சர்வதேகினாம்னா எல்லா உயிரினங்களிடத்திலயும் பிரியம், எல்லா உயிரினத்திலயும் பிரியம். பாம்பு கிட்ட போய் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு முடியும், நான் எல்லாத்திலயும் நாராயணன் இருக்கான்னு பாக்குறேன்னு. பாம்பு போய் கட்டி பிடிச்சிக்க முடியுமோ? இந்த இவர் கோவிந்தம் வந்துட்டு இருக்கார், ஒரு நல்ல கிருஷ்ண சர்ப்பம் அங்க அதனுடைய தொண்டையில நெருங்கி முள் மாட்டின்னு, எதையோ சாப்பிட்டுருக்கு, சாப்பிடும்பொழுது உள்ள பெடுத்து முள்ளு தொண்டையில மாட்டின்னு இருக்கு, அவஸ்தப்படும். வேற யாராவது நம்ம அடிச்சு கொண்டுவான், பாம்பா கண்ட இடத்துல அடியுமா. இவர் மெதுவா போய் அதோட பேச்சுவார்த்தை நடத்தி அந்த பாம்பை தலையை தடவி கொடுத்து நீ ஆ காட்டுன்னு சொல்லி அந்த பாம்புடைய வாயில பொட்டுன்னு போட்டதுன்னா என்ன ஆகும்? உள்ள கையை விட்டு அந்த முள்ள எடுக்கிறார். ஸ்ரீராமானுஜர் உடனே கோவிந்தா என்ன பண்றான் தெரியும்? என்னப்பா பண்ற? ஒரு பாம்பு வாயில கை விடுறான் சுவாமி. ஏன்பா கோவிந்தா என்னது இது, ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்றேன் அப்படின்னா, கோவிந்தன் சொன்னார், தேவரீர் நான் சொல்ற விஷயத்த கேட்கணும். இந்த பாம்பு நெருங்கி உள்ள முழுங்கி எடுத்து தொண்டையில மாட்டி அந்த ஜீவன் சாகவும் மாட்டேங்கிறது, ஜீவிக்கவும் அவஸ்தை. அதுக்கு என்னதான் கதி? அது அது தொண்டையில போய் கைவிடுறியப்பா, உனக்கு ஆபத்து வராது சுவாமி. நான் எல்லா இடத்துலயும் உண்மைதானே பாக்குறேன், உம்முடைய ஆணையை தானே நான் பாக்குறேன், உம்முடைய கிருப்பையை தானே பாக்குறேன், அதனால எனக்கு ஒரு துக்கமும் வராது அப்படின்னு ஒன்னு அவர் ஸ்ரீராமானுஜர் அவர் ஆலிங்கனம் பண்ணிட்டார். இப்படி ஒரு மூத்த தயையா, ஒரு பாம்பு விஷமுள்ள சர்ப்பத்தினுடைய பாம்புனுடைய வாயில கையை விட்டு எடுக்கிறேன்னா, சிம்மங்கள் அவருடைய சிஷ்யர்கள், ஸ்ரீராமானுஜருடைய சிஷ்யர்கள். நீ ராத்திரி பூரா உபன்யாசம் பண்ணலாம், பயப்படாதீங்க, அது என் ஐடியா இல்ல, சிக்கிட்டோண்டா சுவாமி அப்படின்னு. தட் இஸ் நாட் மை இன்டென்ஷன். இது திதிக்ஷவா காருணிகாக சுகிருதகா சர்வதேகினா அஜாத சத்ரவா. யான் இது என்னன்னா, மகான்கள்லாம் யாருன்னா, அவளை பார்த்தா அவ நமக்கு எதிரின்றது அவளுக்கு யாரிடத்துலயும் கிடையாது. பிரகலாதன் தான், பிரகலாதனை சூலத்தினால குத்துறா, பாம்பை விட்டு கடிக்க வைக்கிறா, பாம்பெல்லாம் வருது. அந்த பாம்பை பார்த்தோன்னு பிரகலாதன் என்ன நினைக்கிறான், இந்த பாம்பு தானே ஆதிசேஷன், இந்த பாம்புலதானே நம்ம பிரபுப்படுத்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறான். யானையை விட்டு இடற வந்தா யானையை பார்த்தோன்னா கஜேந்திர வரதா, இந்த யானைக்கு தானே நீ மோட்சம் கொடுத்த அப்படின்னு நினைக்கிறான். எல்லாத்தையும் பெருமாள்கிட்ட கொண்டு போயிட்டான் அஜாத சத்ரு. அதனால என்னன்னா, இவனுக்கு நம் உலகத்தையும் புரிஞ்சுக்கோ, நம்ம என்ன தாட் இந்த உலகத்துல விதைக்கிறோமோ அதுதான் நமக்கு திரும்பி வரும். நம்ம அடுத்தவாளை சம்சயிச்சோம், நம்ம அடுத்தவாளை வந்து அவ கோபக்காரான்னு நினைச்சோம்னா அவ நம்ம இடத்துல கோபக்காரான நடந்துப்பா. மகா முரடர்கள் கூட நம்ம இடத்துல பிரியமா நடந்துப்பா. ஏன் காரணம்? அவள்கிட்ட பிரியமா நடந்துட்டோம்னா. சோ அந்த பிரியம்ங்கிறது உங்ககிட்டே இருந்ததுன்னா கண்டிப்பா அவ ஒரு தடவை ரெண்டு தடவை தப்பா நடந்திருந்தாலும் அவளுடைய அபிப்பிராயம் மாறிடும். அஜாத சத்ருன்னா என்னன்னா, யாருக்குமே அவளை பார்த்தா எதிரின்னு தோணாது. எதிரியே இல்லாதவர்கள், எதிரியே இல்லாதவர்கள். அப்பேற்பட்டவன் மீரா அப்படிதானே, மீராவுக்கு புருஷனே எதிரி ஆயிட்டான், விஷம் கொடுக்கணும் குடிங்கிறான், கிரிதாரி அப்படின்னு குடிக்கிறான். ஒண்ணு பண்ணல அஜாத சத்ரு, அவளுக்கு யாருமே சத்ருவா தெரியல. அஜாத சத்ரவா சாந்த, இப்படி எல்லாம் இருக்காளேண்ணா, நிம்மதியா இருக்கான். உண்மையா நிம்மதியா இருக்கிறவா யாருன்னா, மகான்கள் தான். ஏன் அப்படின்னா, நாமத்தை சொல்லிட்டு பகவான் காப்பாத்துறான், பகவான் காப்பாத்துறான், பகவான் காப்பாத்துறான்னு இருக்கிறதுனால அஜாத சத்ரவா சாதவகா. அப்ப இவ்வளவு குணங்கள் சொன்னேன் இல்லையா, பொறுமை, தனக்கு அபகாரம் பண்ணினாலும் அவள் இடத்துல பிரியம், அவளுக்காக பெருமாள் இடத்துல பிரார்த்தனை பண்ணக்கூடிய கருணை, அஜாத சத்ரவா. அதுக்கப்புறம் திதிக்ஷவகா காருணிகாக சுகிருதகா சர்வதே, சர்வ பூதங்கள் இடத்துலயும் பிரியம், சுகிருத்து. எல்லாரும் க்ஷேமமா இருக்கணும், எல்லாரும் க்ஷேமமா இருக்கணும், எல்லாரும் க்ஷேமமா இருக்கணுங்கிற எண்ணம் அஜாத சத்ரவகா. அதனால என்னன்னா, யாரிடத்துல வேதபாவம் கிடையாது, யாரையும் விரோதியா நினைக்கிறது கிடையாது, சாதவகா அவர்கள் தான் சாதுக்கள். அப்ப அவளை எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா, இந்த குணங்களையே அவர்கள் அலங்காரமா போட்டு இருக்கிறதுனால சாதவகா சாது பூஷணா. இந்த குணங்கள் நமக்கு வரணும், இந்த குணங்களோட போய் பெருமாள் ஏழும் போது நம்ம பெருமாளுக்கு முன்னாடி நின்னோம்னா பெருமாள் நம்மளை பார்த்து சிரிப்பார். நம்ம இந்த குணங்களோட அவரிடத்துல போய் நிற்கணுங்கிறது ஆச்சாரியனுடைய சங்கல்பமும். இது சிவனா இருந்தாலும் சரி, விஷ்ணுவா இருந்தாலும் சரி, கிருஷ்ணனா இருந்தாலும் சரி,
முருகனா இருந்தாலும் சரி நல்ல குணங்கள் நமக்கு ஏற்பட்டு அந்த குணங்களோட நம்ம இஷ்ட தெய்வத்தினிடத்துல போனா எப்படி ஒரு பையன் நல்ல படிச்சு நல்ல சம்ஸ்காரத்தோட வந்தா அந்த அப்பா எப்படி சந்தோஷப்படுவோம். அப்படி இல்லைன்னா அந்த பையனை காப்பாத்த மாட்டானான்னு இல்ல, அப்பன் தலையில அடிச்சுட்டே காப்பாத்தணும், திட்டு தொலைச்சுட்டே காப்பாத்தணும் அப்படின்னு காப்பாத்துறான் இல்லையா. அது போல இல்லாம சந்தோஷமா அந்த பாரத்தை பெருமாள் வைக்கிறார். அந்த குணங்கள்லாம் நமக்கு வரத்துக்கு ஆரம்பம் எதுன்னா அந்த மாமா சொல்லிட்டே இருந்தா அது நமக்கு ஹிருதயத்துல பூந்து, நமக்கு ஹிருதயத்துல பூந்து அதுவே நாமமே குருவா நமக்கு வழிகாட்டும். நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே அப்பர் சொல்றார். நமச்சிவாயமே நன்னெறி காட்டும், நாராயண நாமமே நாராயணா என்னும் நாமம் நான் கண்டுகொண்டேங்கிறார். அந்த நாமமே வழிகாட்டும், நாமமே உன கைய பிடிச்சி அழைச்சின்னு போவோம், அந்த நாமமே உன்னை நெறிப்படுத்தும், நாமமே உனக்கு வேணுங்கிற எல்லாம் உன்னை செம்மப்படுத்தி உனக்கு வேண்டிய குணங்கள் எல்லாம் உனக்கு கொடுத்து நாமமே குருவா இருந்து கடைசியில பெருமாள் திருவடியில ஒண்ணு கொண்டு சேர்க்கிற வரைக்கும் அந்த நாமம் அடங்கும். அதனால சத்சங்கத்துல தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம பாட்டுக்கு எவ்வளவு யதாசக்தி எப்பெல்லாம் டைம் கிடைக்குமோ சிஷ்யன்னா அதுதான் சொல்லுவா, உன்னால எப்பெல்லாம் முடியுமோ நாமம் சொல்லு, எப்பெல்லாம் முடியுமோ அண்ணாகதை கேடு, எப்பெல்லாம் முடியுமோ பரமூர் ஏகாதசிக்கு வா, இது இருந்தா உனக்கு போதும், வேற எந்த சாதனையும் அவர் சொல்லவே இல்லை. நீ பூஜை பண்ணு, யாகம் பண்ணு, யக்கியம் பண்ணு, பாகவத பாராயணம் அதெல்லாம் கிடையவே இல்லை. ஏன்னா உன்னால பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும்பா, ஒரு நாள் பண்ணுவேன் ரெண்டு நாள் பண்ண மாட்டேங்கிறது எனக்கு தெரியும். அதனால உனக்கு சுலபமான எப்ப முடியுமோ ரெண்டு நிறைய ராம ரெண்டு தடவை சொன்னாலும் மைண்ட் வேற இடத்துக்கா போயிடுறது, மறுபடியும் ஐயோ நாம விட்டுட்டேன் ஞாபகப்படுத்திக்கோ மறுபடியும் சொல்லு, குழந்தை கீழே விழுந்தா மறுபடியும் எழுந்து நடக்கிறது இல்லையா, அந்த மாதிரி எது வரைக்கும் தான் உன்னை அறியாம உள்ள நாம ஓடிண்டே இருக்கும். அது சில சமயம் தூக்கத்துல கூட கேட்கும், தூக்கத்துல நமக்கு ஹரே ராம ஹரே குருஜி சொல்றது கேட்கும், அண்ணா சொல்றது கேட்கும், அப்ப நம்ம தூங்குறமா முடிச்சுருக்கோமான்னு தெரியாது. அந்த உள்ள சப்கான்சியஸ் மைண்ட்ல நாமும் போறோம், நாம ஊறி 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 ஆணம் போற சமயத்துல கூட உடம்பு உணர்வு இல்லாம போயிட்டா கூட அந்த அநாகதத்துல பகவன் நாமம் நாராயண நாமம் ஒலிக்கும் பொழுதே அன்னைக்கு தெரியும், உற்றபோதன்று நீங்கள் ஒருவன் என்று உணரமாட்டீர், அற்றம் மேல் ஒன்று அறியீர், கற்றினை மேத்த எங்கள் கடலினை எந்தை கடலினை பணிவீரே புரியாது. நீ நாராயண நாராயண நீ கரடியா கத்தினாலும் புரியாது, சிவசிவன் நீ கரடியா கத்தினாலும் புரியாது. உன்னுடைய பிராணப்பிரயாண சமயே கபவாத பித்தைகி கண்டாவரோதன விதவு ஸ்மரணம் புதஸ்தே. அப்போ உனக்கு எப்படி ஸ்மரணம் வரும், ஸ்மரணம் வரும், ஏன்னா இன்னைக்கு நீ நாராயணா அப்படின்னு சொன்னா உன் பிராணம் போகும் பொழுது அகம் ஸ்மராமி மத்தம் நயாமி பரமாந்து ஒன்ன நாராயணன் நினைப்பான். அதனாலதான் ஆழ்வார் சொன்னார், இப்போதைக்கு அப்போதே சொல்லி வைத்தேன் அரங்க தரவணை பள்ளியான், இது ஒரு தர்மம் தான் செல்லுபடி ஆகும். சேலஞ்ச் வேணா, சேலஞ்ச் பண்றது நம்ம இன்டென்ஷன் கிடையாது, தியானம் பண்றவா யோகம் பண்றவா பூஜை பண்றவா வேத பாராயணம் பண்றவா எல்லாரும் பெரியவா, நமக்கு என்ன தெரியுங்கிறது நமக்குதான் தெரியும். ஆனால் நீ என்ன யாகம் பண்ணினாலும் யோகம் பண்ணினாலும் எது பண்ணினாலும் பூஜை பண்ணினாலும் அதோட சேர்த்து 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 அந்த யாகத்தையோ அந்த பூஜையையோ மகாபலியினுடைய யாகம் நின்று பெடுத்த சுக்கராச்சாரியார பார்த்து பகவான் சொல்றான், நீ என்னுடைய திருநாமத்தை சொல்லி இந்த யாகத்தை பூர்த்தி பண்ணு, நீ பண்ணின யாகத்துல ஏதாவது யஜ்ஞத்துல ஏதாவது குறை இருந்தா கூட பகவன் நாம நாராயண கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணான்னு சொல்றா இல்லையா, அந்த நம்ம வந்து சாரதம் பண்ணினாலும் அதுதான் சொல்றோம், பூஜை பண்ணினாலும் அதுதான் சொல்றோம், நம்ம செய்யறதுல இருக்க குறைகள், நம்ம வச்சிருக்கிற பொருள்ல இருக்கக்கூடிய குறைகள் எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னா அந்த பகவன் நாம நிச்சித்திரமா பண்ணும், குறையில்லாம பண்ணும். அதனால நம்ம எல்லாரும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நாமா சொல்லிட்டு பெரிய வாழ்த்த சிஷ்ய அண்ணா பாரி மகான்கள்ட்ட நம்ம சரித்திரம் கேட்டுட்டு நம்ம வாழ்க்கையை சிறப்பா நடக்கணும். மெம்மேலும் 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 நமக்கு வர்த்ததாம் அபிவர்த்ததாம் அப்படிங்கிற இந்த சத்சங்க ஸ்ரீ பகவன் நாமத்தை ஜபம் பண்ணக்கூடிய ஸ்ரீ நமக்கு வர்த்தனமாகட்டும் அப்படின்னு பகவான் இடத்துல பிரார்த்தனை பண்ணிட்டு ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே கோபிகா ஜீவன ஸ்மரணம்.